சோ இந்த செஷன் உங்களுக்கு எதுக்காக அப்படி தெரியும் சோ நம்ம தெளிவா ஹெட்டிங்கே கொடுத்துறோம் சோ எதுக்காக பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சி னு வரும்போது பொது தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க 100 மார்க்குக்கு புதுசா திரும்பி சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கு அப்படினா எதை படிக்க போறோம் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கற டவுட் வந்து எல்லாருக்குமே காமனா என்ன ஆச்சு அதிகமாயிருச்சு ஏகனே இந்த கொரோனா பீரியட்ல நம்ம படிக்க ஆரம்பிச்ச எல்லாமே கொஞ்சம் என்ன எப்படி கால் ஃபர் வராது அதுக்கப்புறம் என்ன எல்லாமே முடங்கி இருக்கும் போது நம்ம கொஞ்சம் நமக்கு படிக்க எப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் இல்லையா அப்படிதான் இருந்தோம் இப்போ அதுல இருந்து நம்ம வெளியே வந்தாச்சு உலகம் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படி தேங்கி நின்னா என்ன ஆகும் நம்ம மண்டிக்க வேண்டியதான் நம்மளை ஏறி முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அதை நம்ம என்ன பண்ணணும் நம்மளே நம்ம வேகமாக ஓட ஆரம்பிக்கணும் ஸோ வேகமாக நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி படிக்கணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அந்த மற்ற நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கள விட நான் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு வேகமாக முன்னேற போகிறேன் அப்படின்றது தான் அதுக்கானதுதான் இந்த செஷன் உங்களுக்கு ஓகேவா ஸோ தமிழ் அப்படின்னு வரும்போது மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லிட்டாங்க 100 क्वेश्चन அப்படினு சொல்லிட்டாங்க சோ ஒரு क्वेश्चनக்கு நார்மலா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு क्वेश्चनனா 1.5 மார்க்ஸ் ஒரு क्वेश्चनக்கு சோ அப்ப ஓவரால 200 क्वेश्चनக்கு 300 மார்க் சிலபஸ் வேற என்னலாம் चेंज ஆயிருக்கு சோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன சிலபஸ் चेंज பண்ணிருக்காங்க குரூப் 2 என்ன அப்டேஷன் வந்திருக்கு பாத்தீங்களா பழசுக்கும் புதுசுக்கு என்ன வித்தியாசம் யாரெல்லாம் சொல்லலாம் தமிழ் 100 மார்க்ஸ் எடுத்தாங்க 175 ஜிஎஸ் இருந்தப்ப ஜாலியா இருந்துச்சு எப்படின்னா நம்ம படிக்க போறதுல இருந்து நிறைய கொஸ்டின் வரப்போதே எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணிடலாம் தமிழ்லாம் என்ன பண்ணணும் புரிதல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் மனப்பாடம் அதிகமா பண்ணணும் ஆனா ஜிஎஸ் கான்செப்டுவலா நல்லா தெரிஞ்சா போதும் ஈஸி அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வந்து என்ன பண்ணோம் அதை வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது மெயின்ஸ் வந்து பிரிலிம்ஸோட ஈஸியா இருந்துச்சு இல்லையா டிரான்ஸ்லேஷன் பார்ட் நம்ம ஒரு தமிழ் செகண்ட் பேப்பர் ஸ்கூல்ல படிக்க இவ்வளவு ஜாலியா கிளம்பிப்போம் அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம கிளம்பவே செஞ்சோம் அந்த மைண்ட் செட் தான் நம்ம ரெடி ஆனோம் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் அந்த போஸ்டிங் வாங்கலான்னு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு ஓவரால் திரும்பி ஒரு கலாப்ஸ் பண்ணி ரிவிஷன் ஷீட்ல என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் என்ன இருக்கு அப்படின்னா என்ன ஆச்சு கொஞ்சம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நமக்கு ஸோ அந்த கன்ஃபியூஷன் அது இன்னும் அப்படி ட்ராவல் ஆகிட்டு இந்த நியூஸ்லாம் வந்து 10 நாள் மேலே ஆயிடுச்சு இல்லையா ஓவராலாக 10 நாள் மேலே ஆயிடுச்சு ஆனால் என்னமோ தெளிவாயிட்டோமான்னா தெளிவாகலை ஏன் தெளிவாகலைன்னா அந்த சிலபஸாக இருக்கட்டும் இப்போ புது புக் படிக்கவா பழைய புக் போகுமா இல்லை அந்த 100 மார்க் அப்படின்றத நம்ம எப்படி வாங்க போகிறோம் அந்த முழு மதிப்பெண் இதை நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வந்துருச்சு ஏன் இந்த 100 மார்க் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதுக்காக இந்த 100 மார்க் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆ அப்படியா ஓகே இதில் 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போடணும் இந்த 100 கொஸ்டினில் 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டால் தான் அவங்க என்ன அடுத்த 100 மார்க்கான வேல்யூவேஷனே பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அங்கே என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே என்ன வாங்கி ஆகணும் 40 மார்க் வாங்கி ஆகணும் ஓகே டன் 40 மார்க் போதுமா ஓகேவா அப்படின்னு கேட்டால் தமிழில் நீங்கள் இந்த வட்டம் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க் இல்லை மினிமம் மார்க் உங்களோட மினிமம் மார்க் 100 ஓகேவா உங்களோட மினிமம் மார்க் பொது தமிழில் 100 தான் இருக்கணும் ஓகேவா அந்த 100 அப்படின்னு வரும்போது 100 எடுக்கிறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் 90 எடுத்துடலாம் நான் 100 எடுக்க கஷ்டமா அப்படியா 90 எடுக்க என்ன பாடம் படிக்க போகிறோமோ அதே தான் 100 எடுக்கிறதுக்கும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட டார்கெட் நம்ம மனசில் நம்ம எடுக்க முடியுது முடியலலாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டே தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நான் தமிழில் வாங்க போகிற மார்க் 100 தான் அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு நீங்கள் முதல்ல நம்புங்க இப்போ 100 மார்க் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே படித்த கொஸ்டின் வந்துருச்சு வேண்டாம் எனக்கு 90 மார்க் போதும் அப்படின்னு வருவீங்க 100 மார்க் வந்தால் ஓகே தானே சந்தோஷம் தானே அதையே நினைக்க மாட்டீங்க ஓகேவா 100 மார்க் வந்துடும் நான் 100 மார்க் வாங்குறேன்னு முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க 100 மார்க் ஈஸியாக வாங்கலாம் இங்கே இது என்ன இல்லை டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லை ஸ்கூலில் தான் என்ன பண்ணுவாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம எழுதுவோம் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் மிஸ்டேக் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஜென்ரல் தமிழில் 100 மார்க் போட மாட்டான் ஆனால் இங்கே அப்ஜெக்டிவ் டைப் 4 ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு 100 மார்க் தாராளமாக 100 வருஷம் டைட் ஆகும் ஸோ அப்போ 100 மார்க் உங்கள் கையில் இருக்குது என்னோடய டார்கெட் 100 நினச்சி ஓடுங்க நீங்கள் 100 நினச்சா தான் 95 மார்க்குள்ளே வருவீங்க எனக்கு 90 போதும் நீங்கள் நினச்சிட்டீங்க அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க சில பாடல் டஃப்பாக இருக்கும்
சில இலக்கண குறிப்பு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நம்ம 90 மார்க் போதும் இல்ல, இதுல 1 மார்க் தானே வரப்போகுது அப்படின்னு ஒரு ஃப்ரீயா வந்துடும், ரிலாக்ஸ்ல விட்டுருவீங்க. அப்படி விடாதீங்க, நமக்கு தேவை 1 மார்க் கூட விட மாட்டேன். அந்த ஒரு க்வெஸ்சன் நான் எப்படி மைண்டுக்குள்ள கொண்டு போக போறேன், திரும்பி திரும்பி ரிவிஷன் எப்படி பண்ண போறேன் அப்படின்றதுதான் இந்த பொதுத்தமிழ்ல நம்ம 100 மார்க் எடுக்கிறதுக்கான வழி. ஓகேவா, இதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ, கிளியர், எனி டவுட்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க முதல் படி உங்களோட வெற்றிக்கான முதல் படியே இதுதான். நீங்க உங்களை நம்புறதா, சுத்தி இருக்கவன் நம்புறா, நம்ப போறவங்க டார்கெட் பண்ண எவனா இருக்கணும் வெளியே. நீங்க உங்களை நம்புங்க, என்னால 100 க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சோ அடுத்து சொல்லியாச்சு, நம்ம என்ன பண்ணி இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இதுதான் படிக்க போறோம் உங்களை நீங்க நம்பிட்டீங்க. நம்மளுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், என்ன படிக்க போறோம்னு நமக்கு தெரியணும்ல. வேற நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா, நான் 100 மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு மட்டும் கையை தூக்கிட்டு புக்கை தொடாமல் இருந்தால் என்ன ஆகும், சத்தியமா வாங்க முடியாது. ஸோ நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அடுத்து நீங்க முயற்சி எடுக்க போறீங்க. ஓகேவா, நம்பிக்கை எடுத்து முயற்சி, முயற்சியை நம்ம எங்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சிலபஸ் வைஸா 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, பகுதி ஆன்னு பார்க்கும்போது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதான் ஓகே, ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஆல என்ன வச்சிருக்காங்க நமக்கு, இலக்கணம். ஆ பகுதியில முழுமையா இலக்கணம் இருக்கு. இலக்கணம்னாலே நமக்கு கொஞ்சம் எப்படிதான் இருக்கும், வேண்டாம் இருக்குமா, கடுப்பாகுமா, அப்படித்தானே புரியாது. ஆனால் நம்ம பேசுறதுல இலக்கணம் இருக்கு இல்லையா, இருக்குது தானே. இலக்கண பிள்ளையோட எதாவது பேசணுமா, இந்த குட்டி பசங்க பேசுவாங்க, நான் நாளைக்கு வந்தேன் அப்படிம்பாங்க, அது இலக்கணம். இது நம்ம அந்த அளவுக்கு இலக்கணம் தப்பு யாரும் பேசலையே, நான் நேற்று வருவேன் பேசி பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் இலக்கணம், நமக்கு அந்த அளவுக்கு இலக்கணம் புரியுதில்ல, அது போதும். ஸோ இதுதான் அடுத்து இலக்கணம்னா எல்லாரும் பயப்படுறது, ரொம்ப கிராமட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ரூல்ஸாக இருக்கும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அது மேட்ரே இல்லை. இங்கே இலக்கணம் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இலக்கணம் அப்படியே ஓகே இவ்வளோதானா, எழுத்தா, எத்தனை வகை இலக்கணம் இருக்குது, இலக்கணத்தின் வகைகள் என்ன, ஆன்லைனுக்கு மேட் ட்ரை பண்ணுறீங்க, எத்தனை வகை இலக்கணம் இருக்குது, 5 ஐயா, இதெல்லாம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா, சரி ஓகே. தமிழ்ல உள்ள எழுத்துக்கள் எத்தனை, நம்ம பாட்டு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். வேறா பொது தமிழ் தமிழ் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, ஸோ தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை, என்ன மாதிரி ஆயிட்டீங்க, ஓகே அதே இங்கிலீஷ்ல தான் சொல்றோம் நம்ம இல்லையா, 247. இனிமே தமிழ் தமிழ் உங்களுக்கு என்ன ஆகணும், சரளமாக வரணும், தமிழ் வார்த்தைகள் தான் உள்ள வரணுமே தவிர, இன்னும் இங்கிலீஷ் நம்ம அதிகமாக பேசுறதை குறைச்சிங்கனாலே தமிழ் இன்னும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, யார்கிட்டாலும் பேசும்போது இன்னும் தமிழில் பேசுங்க, ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறது போயிடா, காலை வணக்கம், மதிய வணக்கம் மாறுங்க. இது மைண்ட் செட் தான், இது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். தமிழ் கிளாஸில் மட்டும் இல்லை, தமிழ் கிளாஸ்னே இல்லையே, தமிழ் வகுப்பு, தமிழ் வகுப்புலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதை. ஓகேவா, நான் வேறு சொல்கிறேன். ஸோ மொத்த எழுத்துக்கள்னு பார்க்கும்போது 247 இருக்குது. இந்த 247 எழுத்துக்குள்ளே தான் இந்த இலக்கணம் வருது. இது சுற்றி சுற்றி தான் கேட்க போகிறாங்க, இது நம்மளால முடியாதா அப்படின்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், இலக்கணம் பிரச்சனையே இல்லை. அடுத்து இலக்கியம் பார்ட் பி, இதில் என்ன சிக்கல் நமக்கு, இதுதான் பெரிய சிக்கல் இல்லையா, எது சிக்கல், 3 பார்ட் சொல்லியாச்சு, முன்னாடி 3 பார்ட் இருக்கு, இது எது உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்க. ஸோ இந்த 3 பகுதிகளில் ஆன்லைன் இலக்கணம் ட்ரை பண்ணலாம். இந்த 3 பகுதியில் எது உங்களுக்கு கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, முதல்ல மேலே இருக்கிறது இலக்கணம், முழுமையாக கிராமரை பற்றி பேசும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியம்னு வரும்போது செய்யுள், அதில் இருக்கக்கூடிய பாடல், பாடலோட பொருள், அதை பற்றி பேசக்கூடியது இலக்கியம். அடுத்து தமிழறிஞரும் தமிழ் தொண்டுன்றது உரைநிலை, உரைநிலை துணை பாடம் இதெல்லாம் சேர்ந்து வர்றது. இந்த 3ல எது உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க, பாடலுக்கு மேற்குறியீடு, அப்போ இலக்கியம், ஓகே இலக்கியம் வருது கஷ்டம்னு சொல்றீங்க, இலக்கியம் கஷ்டம். ஆன்லைன்ல எனக்கு தமிழே கஷ்டம்னு யாரெல்லாம் இருக்கீங்க,
பேசுனீங்கன்னா போர் அடிக்காம போகும், தாராளமாக பேசலாம். இது வந்து என்ன இல்லைன்னா ஒரு கிளாஸ் இல்லை. நீங்கள் எந்த லெவலுக்கு தமிழை புரிஞ்சிருக்கீங்க, அடுத்து நீங்கள் எப்படி ஆரம்பித்து கொண்டு போக போகிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செஷன் தான் இது. அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. சரி, தாராளமாக பேசலாம். பேசுனீங்கன்னா யாரும் இங்கே ஃபைன்லாம் போட மாட்டாங்க. இந்த மூணு லெவல் எது கஷ்டம், எது கஷ்டம், இலக்கணமா? எதுவும் கஷ்டம் இல்லை, சூப்பர். எதுவா அப்போ நான் 100 மார்க் நோக்கி என்ன பண்ணுறோம், முன்னேறி போகிறேன்றதில் தெளிவாக இருக்கீங்க. அதே தான் உங்களுக்கு இங்கே எதுவுமே உண்மையே சொல்லணும்னா கஷ்டம் இல்லை. ஆனால் சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும், ஓகேவா? ஐயோ நம்ம என்னடா இது எவ்வளோ நேரம் படிக்கிறோம், ஆனால் வந்து என்ன பண்ண முடியல, அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியலையே, இது எப்படி படித்தாலும் மறந்துடுது, ஓகே, அப்படின்ற ஒரு பிரச்சனை மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது தமிழுக்கு கொஞ்சம் அதிகமாக தோணலாம். இது எல்லாமே உங்களோட மனசை பொறுத்தது, உங்களோட ஈடுபாடை பொறுத்தது. புக்கை தொடங்கும் போதே எனக்கு வராது, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா புக்கை மூடி கீழே வைக்கும் போது எப்படி தான் இருக்கும், அது கடைசி வரைக்கும் அது வராது, ஓகேவா? அப்போ நீங்கள் படிக்கும் போதே என்ன தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, எனக்கு இது வரும், எனக்கு நான் என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி இது தொலை முடிக்காமல் நான் சாப்பிட்டு சாப்பாட்டில் கையை வைக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுங்கள், ஒரு வெறி வேணும், அந்த வெறி வந்தால் தான் 100 மார்க் தமிழில் எடுக்க முடியும், ஓகேவா? அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த மூணு பகுதி சேர்ந்து தான் உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க, ஓகேவா? 100 கொஸ்டின்ஸ். இந்த 100 கொஸ்டின் படிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிலபஸில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா போதுன்னு போட்டிருப்பாங்க, இல்லையா? ஸோ ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6 to 12 வரைக்கும் கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் என்ன என்ன எக்ஸ்ட்ரா படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இதுக்கான புரிதல் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 6 to 10 வரைக்கும் தான் உங்களுக்கு குரூப் 4 இருந்தால் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், இதே குரூப் 2 இருந்தால் டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. கொஸ்டின் நீங்கள் படிக்க போகிற எல்லாமே அதுதான். அப்போ ஏன் இங்கே இந்த 11th 12th நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, 7th கிளாஸில் எடுத்துக்கலாம். 7th கிளாஸில் நீங்கள் பாரதியார் பற்றி ஒரு பாட்டு படிக்கிறீங்க, ஓகேவா? அப்போ பாரதியாரோட நூல் குறிப்பு கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அப்போ இதே பாரதியார் 11th கிளாஸில் இருப்பார். நீங்கள் படித்த அதே பாரதியாரோட நூல் குறிப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க, நான் 10th கிளாஸ் வரைக்கும் படித்தா போதும், அதனால் இங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எனக்கு வேணாம்னு விட்டுறீங்கன்னா, நம்மளோட டார்கெட் என்ன, 100 மார்க் இல்லையா, அதை ஈஸியாக ரீச் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. என்ன செய்வோம், நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே கேட்டால் கூட நம்மளால் இந்த 100 மார்க் அட்டைன் பண்ண முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு மார்க்காக குறையும். ஸோ இந்த ஒவ்வொரு மார்க்காவது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக நம்ம 90 மார்க் வாங்கிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 90 மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. 90-ஐ 100-ஆக மாற்ற போகிறதுக்கு தான் நம்ம எஃபர்ட் போட போகிறோம். அந்த 10 மார்க் தான் உங்களை மற்றவங்களிருந்து வேறுபடுத்தி காட்டி வேலை வாங்க வைக்க போகுது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறேன். அப்போ அதுக்கு முதல் படி நம்மளோட சிலபஸ் 6 to 10 வரைக்கும் இல்லை, 6 to 12 வரைக்கும் 7 புக்கு நம்ம படிக்க போகிறோன்றதை அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், உங்களை நீங்கள் நம்புறது. ரெண்டாவது உங்களோட முயற்சி. அந்த முயற்சி எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, 6th கிளாஸ் புக்கில் ஆரம்பித்து 12th கிளாஸ் புக் வரைக்கும். இது எதுவுமே எனக்கு கஷ்டம் இல்லைப்பா, எல்லாமே எனக்கு ஈஸி தான். நான் ரொம்ப ஈஸியாக இந்த 3 பார்ட்லேயும் நான் மார்க் வாங்கி அந்த 100 மார்க்ன்றத ஈஸியாக நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்றதற்கான அடுத்த கட்ட வேலைகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இலக்கணம், இலக்கியம், தமிழ் இலக்கிய நிகழ்வு பார்த்தாச்சு. இதோட அடுத்த இது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பகுதியாக இந்த இலக்கணத்தோட மேஜரான விஷயத்துக்கு வந்தாச்சு. ஸோ இலக்கணம் அப்படின்னு நம்ம வரும்போது, ஓகேவா, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், நூலாசிரியர் மற்றும் நூலை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது முதல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பொருத்துகன்றதுல ஒன்றும் இல்லை, ஈஸியாக உங்களுக்கு தெரியும். நூலும் நூல் சார்ந்தவர்களையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ 4 பொருள் எது கொடுத்துட்றாங்க, திருக்குறள், 4 அடியார், பழமொழி 400, வேற சிறுபஞ்சம் மூலம் இப்படின்னு 4 கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே 4க்குமான ஆசிரியர்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் ஆப்ஷன் இருப்பான், வேற ஃபார்மில் இருப்பான். ஆனால் எங்கே இருக்கான்றதை கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணி மேட்ச்சில் போகலாம். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ முதல் வார்த்தையே தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஒரு நூல் படிக்கும்போது என்ன படிக்கணும், நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு மஸ்ட், ஓகேவா? நம்ம என்ன படிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணுன்றதான் மேட்டர். ஸோ நூல் ஆசிரியர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இதுதான். ஸோ இது கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க.
அதுக்கு நீங்க என்ன படிக்கணும்ன்றதை இங்க சொல்றாங்க ஓகேவா அப்ப கண்டிப்பா நாம என்ன படிக்கணும் நீங்க எங்க பாருங்க வேற வேற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க ஆனா என்னன்னா நம்ம எதிலே அடங்கிரணும் நூல் பத்தி நல்லா தெரியணும் அந்த நூலுக்கான ஆசிரியர் பத்தி நல்லா தெரியணும் ஓகேவா முடிஞ்சிருச்சு அடுத்து இத பாருங்க தொடரும் தொடர்பும் அறிதல் இது குறி இத சொன்னா அந்த சான்றோர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இந்த அடைமொழிகள் ஓகேவா இப்போ என்ன அப்படினா பாரதியார் இருக்கிறார் महाकवि செந்தமிழ் பிரிச்சா அப்ப பைந்தமிழ் பிரிச்சா அவ்வளவுதான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ல தான் தமிழ் மார்க் போகுமே தவிர ரொம்ப கான்செப்டுவல் க்வெஸ்சனா அப்படின்னா இல்லை சரியா ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் இப்படி தெரிஞ்சு பிரித்தெழுதுக படிக்கணும் ஓகேவா பிரித்தெழுதுக முடிஞ்சு எதிர் சொன்னா எதிர் சொன்னா என்ன வரும் ஆப்போசிட் அதாவது என்ன பகல்னா இரவு தூரம்னா இன்பம் துன்பம் காலை மாலை வேற பசுமை வறட்சி இவ்வளவுதான் இப்ப நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம்ல இது கஷ்டமா கேட்டா நிலம் சம்பந்தப்பட்டது இவ்வளவுதான் பொருந்தாச்சொல் நாலு வார்த்தை கொடுத்துருவான் கொடுத்துட்டு எது பொருந்தல அப்படின்னு கேட்டோம்னா அதை நீங்க யோசிச்சா அந்த லாஜிக் யோசிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இது கஷ்டமா ரொம்ப எளிமையா தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியா மார்க் பாயிண்ட் போயிடலாம் ஓகேவா இதுக்கு நம்ம இங்க படிக்க வேண்டாம் இது இங்க தனியாவே இருக்கணும் அடுத்து பாருங்க பிழை திருத்தம் சந்தி பிழை இந்த ஒருமை பன்மை மரபு பிழை அப்படின்னா ஆட்டு குட்டி சொல்லுவோம் இல்லையா ஆடோட இது என்ன சொல்லுவோம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் இதை யானைக்கு என்ன சொல்லுவோம் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம் யானோட குழந்தைய நம்ம என்ன சொல்லுவோம் யானைக்குட்டின்னு நம்ம சொல்லிடுவோம் சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு சிங்கக்குட்டின்னு சொல்லிடுவோம் புலிக்கு புலிக்குட்டின்னு சொல்லிடுவோம் இல்லையா இதெல்லாம் நம்ம பேசும்போது எல்லாமே நம்ம குட்டியா இருக்கிறதுனால குட்டின்னு சொல்லிடுவோம் ஆனா தூய தமிழ்ல இந்த மரபுக்கு பார்த்தீங்கன்னா சொல்றேன் விளங்க சொல்லுவோம் யானை சொல்லுமா யானையோட குட்டி யானைக்கு வந்து சூப்பர் கன்று ஓகேவா இவ்வளோதான் மரபு பிள்ளைன்றதுல பார்க்க போகிறோம் அடுத்து சிங்கத்துக்கு சிங்கத்தோட குட்டிக்கு குருளை சிங்க குருளை சூப்பர் அடுத்து புலி புலிப்பறல் ஓகேவா புலிப்பறல் இதெல்லாமே அதோட அந்த அதோட குழந்தை ஓகேவா பெரியது குழந்தைக்குன்னு வர மாதிரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கும் போது ஓ இப்போ நம்ம தப்பாக தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோமா தமிழ் நம்ம இப்படி படிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சுன்னா போதும் தானே இதுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் போட்டு மண்டையை உடைக்கணும்னு அவசியமே இல்லை இப்படி நம்ம சொல்கிறோம்ப்பா அப்போ இப்படி நம்ம பேசக்கூடாது இந்த கரெக்ஷனை மாற்றிக்கிட்டா போதுன்னா முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கு மார்க் இருக்குது இங்கே கொடுத்தாச்சு அடுத்து இந்த ஒருமை பண்ணே தெரியும் ஆடு வந்தது அப்படின்னு சொல்லணும் ஆடு வந்தன அப்படின்னு சொல்லுவோமா ஒன்றா இருக்கிறதுக்கு சிங்குலர் ப்ளூரல் நம்ம தான் இங்கிலீஷில் படிக்கிறோம்னா சேம் கான்செப்ட் தான் இந்த இது அடுத்து சந்திப்பிள்ளைன்றது ஒன்றும் இல்லை இதேங்கிறதான் வரப்போகுது பிள்ளை திருத்தம்ன்றது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றுறது இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து மாற்ற சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இல்லை இது ஈஸியாக இல்லையா
ஒரு மார்க் வாங்கிடலாம் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு எதில வருது நீங்க கஷ்டம் கஷ்டமா இருக்குமோ நினைச்ச இலக்கணத்துல வருது ஓகே இலக்கணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும் அந்த 100 क्वेश्चनல லாஸ்ட் क्वेश्चनல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்ல ஒரு 35 மார்க் இலக்கணம் வந்துச்சு ஒரு 40 இலக்கியம் வந்துச்சு ஒரு 35 ஒரே நடை வந்துச்சு சோ இந்த ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு மேட்டர் இல்ல நம்ம பார்க்க போறது எவ்வளவு வந்தாலும் நம்ம அதுல எப்படி ஃபுல் மார்க் வாங்க போறதுங்கறதா அடுத்து பலுகுச்சல் விரமொழிச்சல் அப்படி பார்த்தோம்னா இப்போ இல்ல அது அடுத்து விரமொழிச்சல் பார்த்தலாமா என்னன்னு வருத்தம் தமிழ் வார்த்தையா வருத்தம்ன்றது ஒரு பிறமொழி சொல் அதுக்கான ஆக்டான தமிழ் வார்த்தை என்னவா இருக்கும் இன்னும் சொல்லலாம் யாராலும் சொல்லலாம் வருத்தம்ன்றது தமிழ் வார்த்தை இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப அதுக்கு ஆக்டான தமிழ் வார்த்தை என்னவா இருக்கும் இல்ல 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 கவலை இல்ல கரெக்டான தூய தமிழ் வார்த்தை துன்பம் சோ இந்த மாதிரி ஓகேவா சோ இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம கேட்டிருந்தாங்க இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த இது கூட ஓகே நம்ம ஒரே மாதிரி இருக்கறனால விட்டுறலாம் ஓகேவா லாஸ்ட் டைம் நம்ம கேட்டிருந்த क्वेश्चन என்ன தெரியுமா இந்த क्वेश्चन எல்லாரும் எழுதி இருந்தாங்க மன்னிப்பு எம்மொழிச்சொல் அப்படினு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन ஓகேவா நம்ம என்ன பண்ணியிருப்போம் மன்னிப்புன்றது எந்த மொழிச்சொல் இட்ஸ் பயங்கர வைரலா மீமாலாம் ஓடிட்டு இருந்த क्वेश्चन மன்னிப்புன்றது தமிழா இல்லையா हम यार सुनी का कैप्टन விஜயகாந்தன் எழுதி இருக்காரு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்றாரா சத்தியமா மன்னிப்பானா தமிழ் வார்த்தையே கிடையாது மன்னிப்பு அப்படிங்கிறது உருதுச்சொல் சோ இந்த மாதிரி பேசிக்கா நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லையா இத நீங்க கத்துக்க போறீங்க இதெல்லாம் கத்துக்கும் போது புதுசா இருக்கும் இத நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்ல இதுதான்ப்பா ஜாலியா படிச்சிட்டு போலாம் கலாய்க்கலாம் எல்லாம் கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி ஈஸியா படிச்சிட்டு போலாம் ஓகே அது பண்ணி பண்றது எழுதிரலாம் ஓகே டன் இதுதானே சோ அடுத்து தமிழ் சார் மன்னிப்புக்கு தமிழ் சொல் மன்னிப்புக்கான வார்த்தை தமிழ் சொல் என்னவா இருக்கும் தெளிவா சொல்லிடுறேன் ஓகேவா பொறுத்துக்கொள் அண்ட் ஆன்சர் ஓகேவா சோ ஆக்சுவலா பொறுத்துக்கொள் மன்னிப்புன்ற ஆன்சர் வந்து பொறுத்துக்கொள் அப்படின்றது ஓகேவா நைஸ் நல்லா இருக்கீங்க என்ன இப்படி வந்து ஓகே அடுத்து ஆங்கில சொல்லுக்கு ஏத்த தமிழ் சொல் அப்படினு வரும்போது இது ஈஸி தானே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில இருந்தே போவோம் Facebook அப்படினா முகம் இங்க இருக்கு முகநால் நூல் அப்ப என்ன செஞ்சலாம் முக புத்தகம்னு சொல்லலாம் முக நூல்னு சொல்லலாம் அப்படிதானே சே சிறப்பு கார்னா பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது லேட்டரே போலாம் கார் கார் மகிழுந்து சூப்பர் மகிழுந்து ஓகேவா கார் அப்படி நமக்கு தெரியாது இல்லையா சரி அடுத்து வேற என்ன தான் தூய தமிழுக்கு போணும்னா உங்களுக்கு ஈஸியாவே பாருங்க ईमेल என்ன இந்த ரொம்ப எளிமையா இருக்க क्वेश्चन ரொம்ப டஃப்லாம் வைக்க மாட்டான தமிழ் क्वेश्चन இப்படி தான் இருக்கும் ஓகேவா மின்னஞ்சல் வேற இதே மாதிரி ஒரு தமிழ் வார்த்தை நீங்க சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா டார்ச் லைட் என்ன வரும் நீங்க சொல்லி அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் இன்டர்நெட் இணையதளம் சூப்பர் கேமரா கேமரானா கம்ப்யூட்டர்னா கணினி மாட்டிக்கிட்டீங்களே ஆன்லைன்ல கம்மி சொல்லுங்க ட்ரை பண்ணுங்களேன் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை அதுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தை நமக்கு எல்லா தமிழோட நமக்கு இங்கிலீஷ் தான் நல்லா தெரியும் தமிழோட வழக்க சொல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு சொல்லுங்க சேர்னா நாற்காலி मणिकणिनी मिनसार
எல்லாமே அதிகமா இங்கிலீஷ் வார்த்தைகள தான் நம்ம யூஸ் பண்றோம் சோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படினு கேக்கலாம் ஓகேவா சரி நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் இத வந்து இப்ப இங்கிலீஷ்ல எழுதிட்டா ஓகே இப்ப தமிழ்ல வார்த்தை அத இங்கிலீஷோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி கேப்பா பேட்ரியாட் அப்படிதா என்ன கரெக்ட்டா சொல்லுங்க பேட்ரியாட் பேட்ரியாட்னா என்ன ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்து அவர் ஒரு அப்படினு சொல்லி பேட்ரியாட் கொடுத்துட்டாங்க இதுகான கீழ இருக்கக்கூடிய ஆப்டான வார்த்தை நீங்க இப்ப எடுத்து எழுதணும் தமிழ் ஓகேவா சூப்பர் சூப்பர் நைஸ் சோ ஆன்சர் கரெக்ட்டா சொல்லணும்னா நாட்டு பற்றாளர் பேட்ரியாட் அப்படினா இந்த மாதிரியான கேள்விகள் வரும் ஓகேங்களா சோ தா உங்களுக்கு இங்கிலீஷ்லயே கொடுத்து இங்கிலீஷ்கான தமிழ்ல ஈஸியா எழுதிடுவீங்க ஆனா இங்கிலீஷ கொடுக்காம இங்கிலீஷ தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போய் இங்க பாருங்களே ஜெராக்ஸ் அப்படினு கொடுத்தா உங்களுக்கு ஈஸி இல்லையா ஆனா நம்ம அப்படி கொடுக்காம எப்படி கொடுப்போம் ஜெராக்ஸ் கொடுப்போம் இப்படி கொடுக்கறது மட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த வார்த்தைக்கு மேட்ச் ஆகக்கூடிய இது எடுக்கணும் ஜெராக்ஸ்னா என்ன தமிழ்ல ஜெராக்ஸ்க்கான வார்த்தை என்ன ரொம்ப எளிமையானது எந்த நகல் சூப்பர் கேவா ஒலியிலுமே நமக்கு சின்ன லியா பெரிய லியால கன்ஃபியூஷன் வரும் ஒலி நகல் ஓகேவா இதுதான் ஜெராக்ஸ்க்கான ஆப்டான தமிழ் வார்த்தை சோ இவ்வளவுதான் இந்த டாபிக்கான விளக்கம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது கஷ்டமான சத்தியமா கிடையாது இல்லையா நகல்ல பேப்பர் பேப்பர்ல வரும் பிரிண்டிங் மிஷின் சம்பந்தம் அடுத்து ஓகேவா அது ஒலி வேறுபாடு அறிதல் ஓகேவா ஒலி வேறுபாடுனா வெச்சுக்கலாமா மரம் மரம் சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கா ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன இது ஸ்பெஷல் மரமா இந்த மரம்கான பொருள் என்ன இந்த மரம்கான பொருள் என்னன்றது சொல்லி கீழே கேட்பாங்க முதல்ல இருக்கிறது மரம் மரம்னா என்ன தாவரம் அவ்வளவுதான் சிம்பிளா மரம்னா ஒரு தாவரம் இல்லையா இந்த மரம்னா வீரம் ஓகேவா இந்த மரம்னா வீரம் ஒரு லெட்டர் தான் மாறும் டோட்டலா சம்பந்தமே இல்லாம மாறிடும் ஓகேங்களா சரி இந்த மாதிரி வேற எல்லாமே ஈஸி தான் ஈஸியா சொல்றீங்க பாருங்க நடந்து பாருங்க கலை கலை சொல்லுங்க தமிழ் தமிழ் எக்ஸாம்பிள் கலைனா ஓகே சூப்பர் ஓவிய கலை நுண்கலை பேச்சு கலை எதுனாலும் நீ சொல்லிடலாம் இந்த கலைனா அது கிளை சொல்லுங்க இந்த கலை கீழே இருந்தா இருந்தா கலைக்கு என்ன அர்த்தம் கலை செடி சிம்பிளா சொல்லுவோம் கலை செடின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் தேவையில்லாமல் வளரக்கூடிய ஒரு தாவரம் ஓகே சோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க வேற இது இது ரொம்ப ஈஸி இல்லையா உன ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க வேணா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எடுத்து பாருங்க இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகம் பள்ளினா ஸ்கூல் எது ஸ்கூல் மேல இருக்கக்கூடியது ஒரு உயிரினம் பள்ளின்றது உயிரினம் மொழி ஈஸியான இருக்கு வாங்க ஓகேவா இதே பள்ளிக்கூடம் ஒரு கட்டடத்தை சொல்றது ஓகேவா வேற அலை இந்த அலை இந்த அலை மூணு அலை இருக்கு கடல் அலை இந்த அலை ஓகேவா சரி பாத்தலாம் சொல்லிடுறேன் சரி அதே மாதிரி சோ இதுதான் இந்த ஒலி வேறுபாடு அறிஞ்சு நம்ம என்ன பண்றது மேட்ச் பண்றது அப்படின்றது அப்ப எத்தனை இது நம்ம பார்த்துட்டோம் இது ஏதாச்சும் நம்ம கஷ்டமா வலு சொன்னா நம்ம பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம் அந்த எழுத்து வழக்குல வேறையா இருக்கும் ஆடு வந்ததுன்னு சொல்றதுக்குள்ள ஆடு வந்தன அப்படின்னு சொல்லுவோம் உயர்த்தி நிலை இருக்கவங்க யாராச்சும் நமக்கு பிடிக்காதவங்களை பார்த்து என்ன செய்வோம் அவர் வந்தாருன்னு சொல்லணும்
அவன் வந்தான் அப்படின்னு சொல்றதா சிம்பிளா அந்த மாதிரி ஒரு மரியாதை இல்லாம சும்மா வர மாதிரி வீட்டுல நம்ம நாய் வளர்ப்போம் நாய் என்ன உயர்த்தினையா அக்ரிணையா நாய்க்குட்டி நம்ம வளர்க்குறோம் நாய் உயிரினங்கள் எல்லாம் மனிதனை தவிர மற்ற எல்லா விலங்குகளுமே அக்ரிணை ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை ரொம்ப பாசமா கூப்பிடுறதுனால நாய்க்குட்டி செய்வோம் அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாறக்கூடியதான் அந்த வளர்ச்சி ஸோ இது ஈஸியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வாசிக்கும் போது நம்ம நம்ம எதை யூஸ் பண்ணல என்ன ஆக்சுவல் அப்படின்றத ஈஸியாக எடுத்துடலாம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பழுச்சல் ஓகே ஒலி வேறுபாடு பார்த்தாச்சு அடுத்து பிரியங்கா பிரியங்கா மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இங்க வேர்ச்சொல்ல இருந்து
உங்களை என்ன பண்ண சொல்றான், பேர் சொல்லே கொடுத்துருவான். இப்போ கொடுத்துட்டு வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், தொழில் பெயர், வினை எச்சம் இதெல்லாம் உருவாக்குங்கன்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, நமக்கு என்ன தெரியாது, வினை முற்றுனா என்ன தெரியாது, வினை எச்சம்னா என்னன்னு தெரியாது, அப்படிதானே? இப்ப எல்லாமே நான் ஈஸின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, என்ன பார்த்து கத்துக்க ரெடியா இருப்பீங்க. ஓகேடா, சோ கத்துக்க ரெடியா இருங்க. அதே வார்த்தை இப்ப செல் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டான். அது செல்ல இருந்து நம்ம போலாம். ஓகேவா, இப்ப அதுல இருக்க எல்லா வார்த்தையும் கேட்கிறான். ஓகேவா, எல்லாமே கேட்டானே வச்சுக்கோ. எப்படி நம்ம படிக்கலாம், முதல்ல பாருங்க, வினை முற்றுன் இருக்கா, வினை முற்றுன்றா அது முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சு போச்சு என்ன வார்த்தை சொல்லுவீங்க, சென்றான். முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே, சென்றான். இது வினை முற்று, இறந்த காலமா இருக்கும். சூப்பர். அடுத்த வினை எச்சம் அப்படின்னா அவ்வளவுதான் இல்ல. வினை எச்சம் எப்பவுமே எப்படி முடியும் பாத்தீங்கன்னா, கடைசி எழுத்து, அந்த வார்த்தையோட கடைசி எழுத்து பிரிச்சோம்னா அந்த விகுதி பகுதி இதெல்லாம் பிரிப்போம்ல, பிரிக்கும் போது உ அல்லது இ அப்படின்னு முடியும். இப்ப பிரிச்சு சொல்லுங்க எப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன், அடுத்து கனெக்ட் பண்ணிருக்கேன், ஈஸியா இருக்கும். சென்றும் அப்படி பிரிக்கலாமா, இந்த லாஸ்ட் வார்த்தையான ரூவ பிரிச்சோம்னா இரு பிளஸ் ஊன்னு முடிஞ்சா வினை எச்சம், அவ்வளவுதான். ஊ அல்லது ஈன்னு முடிஞ்சா, ஏன்னா இது சென்றின்னு வராது, சென்றுன்னு வரும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன, வினை எச்சம். அடுத்து வினையால் அணையும் பெயர் அப்படின்றது அது இன்னும் ஈஸி. யாராச்சும் ஒருத்தவங்க போயிருப்பாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யாராவது ஒரு நபரை குறிக்கிற மாதிரி இருந்தா சென்றவன் அப்படின்னு நம்ம குறிச்சோம்னா அது வினையால் அணையும் பெயர். ஓகேவா, இது இது பார்த்தாச்சு, இங்க பார்க்கறது சென்றவன் அப்படி குறிச்சோம்னா இது வினையால் அணையும் பெயர். சென்றவன் சொல்லலாம், சென்றனர், ஒரு இந்த ஒன்றன் பால் பலவின் பால்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிரிச்சு சென்றவள், சென்றவன், சென்றனர் இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ ஒரு இதையோ சொல்லி நம்ம சொல்றோம்னா அது என்ன வந்துடும், தொழில் பெயரா, சாரி வினையாளனின் பெயரா வரும். இதே தொழில் பெயர்னா அவன் செய்யற வேலை போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு செல்லுதல் அப்படின்னு முடியும். இது ஈஸியா கஷ்டமா, இதுவே இங்க பெயரச்சத்தையும் சேர்த்துருங்க. பெயரச்சமா இருந்தா அங்கேயாச்சும் வினையச்சத்துக்கு ரெண்டு வார்த்தை பார்த்தோமா, அதான் ஊ அல்லது ஈனு முடியணும்னு. இதே பெயரச்சத்துக்கு, பெயரச்சதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், முதல் தமிழ் வார்த்தை ஆணு முடியும். ஓகேவா, அப்ப ஆணு முடிகிற மாதிரி சொன்னீங்கன்னா எது இங்க பெயரச்சமா இருந்திருக்கும், சென்ற, அவ்வளவுதான். பெயரச்சமா இருக்கணும்னா இந்த சென்ற வார்த்தை கீழே சென்றன்னு மாறி இருக்கணும். கொஸ்டின் இப்படித்தான் கேட்பான், புரியுதா? ரேவ பிடிச்சா பிளஸ் முடிஞ்சது அப்படின்னா இந்த கண்டிஷன் ஓகே. அப்போ இது என்ன பெயரச்சம் அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா, உங்களுக்கு அடுத்த ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டுமா, இது ஈஸியா தான். வேற ஒரு வார்த்தை நான் கொடுக்குறேன், இதை மாதிரி நீங்க கண்டுபிடிங்க. சிம்பிளா வச்சுக்கோங்க, ரொம்ப எளிமையா இந்த வார்த்தைக்கு எல்லா வார்த்தையும் சொல்லுங்க. இதுவே இதுல இன்னொரு வார்த்தை என்ன இருக்குன்னா, வியங்கோல் வினைமுற்று. இந்த வினைமுற்றுலயே இன்னொரு வார்த்தை இருக்கு, வியங்கோல் வினைமுற்றுன்னு. அது எப்படி முடியும்னா, கடைசி வார்த்தை கால் முடியும், லாஸ்ட் வார்த்தை கால் முடிஞ்சா. அப்ப இங்க எது வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல்னு வந்துச்சானாலே, வியங்கோல்ன்ற வார்த்தை வந்துட்டாலே கால் முடியணும். செல்க, ஓகேவா, செல்க, செல்லிய, செல்லியர் அப்படிலாம் முடிஞ்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை சொல், சொல்லுங்க சொல்லுக்கான இந்த அனைத்து வார்த்தையும் பிரித்து சொல்லுங்க. நான் அனுப்பிச்சிடறேன், சொன்னான் அப்படின்றது என்ன, வினைமுற்று. ஓகேவா, சொன்னான், சொல்லி முடிச்சிட்டான்ல, அப்ப வினை முடிஞ்சு போச்சு இல்ல. ஓகே டன், சூப்பர். வேற இது வினை முற்று, வினை எச்சம் சொல்லு, ஊ வர முடியாத சொல்லுன்னு சொல்ல மாட்டோம்,
சொல்லி ஓகேவா சொல்லி சென்றான் அப்படி சொல்லலாமா சொல்லி இத புரிஞ்சோமா இல்லி பிளஸ் கி ஓகே அப்ப இது வினை எச்சம் அடுத்து வினையாளனின் பேர்னா சொன்னவள் சொன்னவள் சொன்னவர் அப்படினு புரிஞ்சினா ஓகே சூப்பர் அடுத்து சொல்லுதல் சூப்பர் சொல்லுதல்னா தொழில் பெயர் அடுத்து கடைசி வியங்கோள் வினை முற்றுனா சொல்க இவ்வளவுதான் இப்படி எழுதுற இது வந்து இலக்கணம் நீங்க இப்ப படிச்சது இருக்கேனே எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு இலக்கண குறிப்பு ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிடலாம் இதுல இருந்து நீங்க எந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தாலும் அது என்ன இருக்கும் கொஸ்டின் இருக்கும் அப்ப நம்ம அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க போறோம் எப்படி நம்ம படிக்க போறோம்ன்றதான் விஷயம் ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கிடலாம் ஓகேவா ரொம்ப எளிமையா தான் இருக்கும் தமிழ் முதல்ல கஷ்டம் இல்ல அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ணணும் அகரவரிசை படி இந்த வார்த்தைகள் இருந்தா எது முதல்ல வந்திருக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி அம்மா முதல்ல வந்திருக்குமா சரி சூப்பர் அம்மா முதல்ல வந்திருக்கும் அடுத்து அடுத்து இலை ஆ அடுத்து இ சோ அந்த ஆர்டர்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அடுத்து ஈட்டு அடுத்து ஏனி கிராஸ் கட்டியே கிரா அப்படின்றது உயிர் மெய் எழுத்து இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்த மாதிரி பிரிக்கணும் அதுக்கப்புறம் தான் உயிர் மெய்க்கு போகணும் இந்த மாதிரி ஆர்டர் நீங்க எழுதினீங்கன்னா இதுதான் என்ன அகர வரிசைப்படுத்துதல் ஓகேவா இப்படிதான் அடுக்கிறோம் ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் இல்லை நம்ம முடிக்க போறோம் ஓகேவா இவ்வளவு தான் பார்த்தாச்சு இலக்கணத்துல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க சொற்களே பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் குணப்பெயர் பண் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வரிசை ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறை வச்சு நம்ம சொல்லுவோம் நகர் சிம்பிளா மதுரை சென்றான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மதுரைக்கு நேராக ஒரு கோடை போட்டு இது என்ன என்ன வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்டால் மதுரைன்றது இடத்தை குறிக்கிறது அப்போ இது என்ன பெயர் சொல் இடப்பெயர் அவ்வளோதான் இது ஈஸியாக கஷ்டமானா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தமிழில் அந்த இலக்கணத்தில் நம்ம மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே அந்த ஆறு டைப் கொஸ்டின் தான் ஏற்பட போகிறோம் அடுத்த இலக்கண குறிப்புன்றது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது மேலே பார்த்த எல்லாமே இலக்கண குறிப்பு தான் இது போக உங்களுக்கு அதிகமான இலக்கண குறிப்பு எது வரும்னா பண்புத்தொகை இது கொஞ்சம் பார்க்க நிறைய இலக்கண குறிப்பு நிறைய இருக்கு அதில் அதிகமாக இருக்கிறது பண்புத்தொகை தான் ஓகேவா நான் முதலே சொன்ன மாதிரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு வார்த்தை கொடுத்துட்டான் செந்தமிழ் இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே பார்த்துருக்கோம் செந்தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு இதை முதல்ல பிரிக்கணும் இதை ரெண்டாவது பிரிச்சு என்ன செய்வோம் செம்மை கூட்டல் தமிழ் இல்லையா ஸோ இந்த செம்மை கூட்டல் தமிழில் முதல் இதோட கடைசி வார்த்தை மையின்னு முடிஞ்சா அது பண்பு தொகை ஓகேவா அதுபோல தான் இப்படி நம்ம படிச்சு நமக்கு வந்து முழுமையாக இலக்கணம் தெரிஞ்சு படிக்கணும் இல்லை நம்ம ஷார்ட்கட் வச்சு அப்ரோச் பண்ணணும் கரெக்டாக பிரிச்சு எழுத தெரியணும் ஓகேவா இப்போ பாரு கருநிறம்
இது பண்பு தொகையா இல்லையா அப்படினா கரெக்டா இது பண்பு தொகையா இல்லையா ஓகே சூப்பர் இதுவும் பண்பு தொகைதான் பிரிச்சா கருமை கூட்டல் நீரம்னு வரும் சோ இந்த மாதிரி மை முடிஞ்சிருச்சு கடைசி வார்த்தைனா அது பண்பு தொகையில தான் சேரும் இது மட்டும் இல்லாம சில நேரத்துக்கு பிரிக்கும் போது மயில முடியாது ஆனா அது வந்து அந்த வார்த்தை வந்து அதோட கரெக்டர காட்ற மாதிரி இருக்கும் நிறம்னு காமனா சொல்லிரலாம் ஆனா கருப்பு நிறம் அப்படின எக்ஸ்ட்ராவா அத சேர்த்து சொல்றது இல்லையா தமிழ்னு மொட்டையா சொல்லிரலாம் ஆனா அத சிறப்பித்து கூறதுக்காக செந்தமிழ் செம்மையான தமிழ் அப்படி நம்ம சொல்லி ஒரு இதை வந்து நம்ம சிறப்பிச்சு கூறோம்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் பண்பு தொகை தான் யூஸ் பண்ணுவோம் அதோட பண்பை சிறப்பா கூறதுன்னு அர்த்தம் वाक्यंगल फोर टाइप्स है ना ला साधारण वाक्यम केल्वी वाक्यम कटने वाक्यम है ना आज उन्नति वाक्यम क्यों आ इन्ना मारे अयो केले बोलते था अभी ना आज ये मारे उन्नति नम्बर उन्नति आ क्यों आ वाला आज ये करिया दे अद फील पन रहे दे ना क्यों आ सो इन्ना मारे ना आ पैना एड्रेस बंद दिया अभी ना कहता कटले या एड्रेस बंद दिया अभी क्या करे अपन ये ना चले गया எடுத்துட்டு வா அப்படி நான் பேனா எடுத்துட்டு வா நான் சொன்னா உங்களுக்கு கட்டளை இல்லன்னு அர்த்தம் பேனா எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்டா நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன்னு அர்த்தம் சோ क्वेश्चन மார்க் क्वेश्चन ஸ்டேட்மென்ட் சொல்றாங்களே அந்த மாதிரி சோ இவ்வளவுதான் ஒரு வார்த்தை மாறும்போது டக்கு மீனிங் மாற்ற கூடாது நம்ம இதுல தெளிவா இருக்கணும் ஈஸியா இருந்து தப்பு பண்ணுவீங்க இப்போ அதான் பிரச்சனை நீங்க கஷ்டமா படிச்சு தப்பு பண்ண மாட்டீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணாது இதுதான் தெரியும் இதுல நம்ம இப்படி குழம்பிர கூடாது ஓகேவா ஓகே இதுதான் அந்த எவர்கேன்னு சொல்றது அடுத்து தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினைலாம் நாம ப்ரீஃபா பார்க்கணும் நாம எப்படி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதெல்லாம் உள்ள பாத்துக்கலாம் செய்வினைனா அவன் செய்தான் அப்படினு முடியும் இதே செயல்பாட்டு வினையா செயல்பாட்டுனா அவனால் செய்யப்பட்டது இந்த இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்க்கறோம் இல்லையா அதே விஷயம்தான் இந்த செய்வினை செயல்பாட்டு வினைன்றது தன்வினைனா அவனுக்கு பண்ணிக்கிறது பிறவினைனா இன்னொருத்தர செய்ய வைக்கிறது அவன் பாடம் கற்றான் அப்படினா அந்த ஸ்டேட்மென்ட் இப்போ முகிலன் பாடம் கற்றான் அப்படினா அவன் படிக்கிறான் அவனுக்கு யூஸ் ஆகுது அப்ப அது தன்வினை முகிலன் முகிலன் பாடம் கற்பித்தான் அப்படினா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறான் அப்ப அது பிறவினை சோ இந்த மாதிரியானதா வரும் இது ரிபீட்டட் क्वेश्चनஆ இருக்கும் இந்த ஏரியாவும் நம்ம இதையும் பார்க்கணும் ஓகேவா இதுக்கு அப்புறம் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் உவமைனா என்ன உவமை எக்ஸாம்பிளா ஒரு ஒரு அழகான ஒரு இத சொல்லி சொல்றது ஓகேவா இத இப்படி சொல்றதுக்கு பதிலா நம்ம சுத்தி அவன சொல்லுவோம் சில நேரம் ஓகேவா கேள்விப்பட்டிருக்கீங்களா உவமைக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மென்ட் கயல் விழி அப்படி சொன்னோம்னா மீன் போன்ற கண்கள் அப்படினு சொல்லுவோம் ஓகே சூப்பர் இத வந்து இப்படி வார்த்தையா கொடுத்து கேட்டானா நீங்க உவமைன்னு எடுத்துவீங்க இவன் எப்படி கேட்பானா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துறான் ஓகேவா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டான் இன்றைய வகுப்பு ஓகேவா அப்படி கொடுக்க மாட்டான் பசுமர தாணி போல அப்படி கொடுத்துட்டான் இந்த ஸ்டேட்மென்ட் இது உவமை ஓகேவா இதுக்கு ஆப்டா இருக்க கூடிய அந்த ஸ்டேட்மென்ட் கீழ இருக்கும் 4 ஏ பி சி டி னு அத நீங்க சாய்ஸ் பண்ணனும் இந்த பசுமர தாணி போலனா என்ன நமக்கு புரிஞ்சாதானே பசுமர தாணினா ஸ்ட்ராங்கா பசுமையா இருக்க கூடிய ஒரு மரத்தோட ஆணிவேர் அது எப்படி இருக்கும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும் ரொம்ப ஆழமா போயிருக்கும் டெப்தா இருக்கும் சோ இத எதுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படி பார்த்தா சின்ன வயசுல நம்ம படிச்ச ஆணாவனா இப்போ வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு பசுமர தாணி போல மறக்காம இருக்குது சோ இது ரொம்ப ஸ்ட்ரெங்தா டெப்தா நமக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்ல வரும்போது இந்த உவமை பயன்படுத்தப்படும் ஓகேவா அவன் அவன் வந்து இப்ப உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் கயிறு திரிக்கிறான் அப்படி சொல்றாங்க கயிறு திரிக்கறானே என்ன அர்த்தம் அங்கனவா இப்ப பாரு கயிறு திரிச்சிட்டே இருக்கான் அப்படினா காதால அந்திட்டே இருக்கான் போய் புழுவிட்டே இருக்கான்னு அர்த்தம் ஓகேவா அவன் சொல்றது எல்லாம் மகமே விட்டு இருக்கு நான் வரப்போதே ஒரு புல்டோசர் என் மேல ஏறி போயிருச்சுன்னு சொன்னா அவன் நம்ம என்ன சொல்றான் அவன பார்த்து நல்லா கயிறு திரிச்சிட்டு இருப்பான் அவன போனா நல்ல கதை கிடைக்கும்
சொல்ற மாதிரி மீனிங் ஓகேவா சோ இந்த மாதிரி உபமைகளை கொடுத்து அதோட பொருள் நமக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேட்மென்ட்ல இருந்து எடுக்கிற மாதிரி வரும் ஓகேவா இது சும்மா எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்ம அத எல்லாமே பண்ணுவோம் கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா இலக்கண கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகே அடுத்து எதுகை போனை ஈவு எல்லாமே இலக்கணத்தோட வார்த்தைகள் தான் எதுகைனா சிம்பிளா சொல்லணும்னா மோனை அப்படின்னே பாத்துருமே மோனைனா ஓகேவா மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் எப்படி ஏதாவது பாடி சொல்லுங்க ஏதாவது சினிமா பாடி சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது சொன்னீங்களே நான் வந்த உடனே மோனை அதுக்கு ஒரு சினிமா பாட்டு பாடுங்க கண்ணான கண்ணை பாட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும் வேற அது வேற பல பல கலக்கெல்லாம் இரட்டை கிளவி அது வேறங்க பாட்டு அது நம்ம தான் வேற உங்களுக்கு எவ்வளவு வேற இந்த பாட்டு நம்ம முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு தான் மோனேன்னு சொல்றேன் அப்படி வரக்கூடிய சினிமா பாட்டு யோசிங்க ஓகே யோசிச்சோம்னா புரியுது இல்லையா என்ன சொல்ல வரான்னு புரியுது இல்லையா இப்ப நம்ம ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்களேன் துப்பாக்கி துப்பாய அந்த திருக்குறள் எழுதிட்டோம்னா கடைசி எப்படி முடியுங்க துப்பாக்கி துப்பாய தூவும் மலை தூவும் மலைன்னு முடியும் அப்போ இங்கே தூ இங்கேயும் தூ இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன மோனை இப்படி மேல இருக்கிறது கீழே அடிப்பக்கமா வந்துருச்சுன்னா இது அடிமோனை ஓகேவா இதே நேரா சீர்லயும் இது வரும் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய இப்படின்னு வரிசையா வந்துட்டு போச்சுன்னா இது சீர்மோனை அவ்வளவுதான் சோ இது முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இதே எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா எதுகை ஓகேங்களா இதுல என்ன நிறைய டைப் இருக்கு எதுகைனா எதுகைனா ரெண்டாவது எழுத்து மோனைனா முதல் எழுத்து ஏ இப்ப நான் என்னன்ற கேக்கு நீங்க கிளாஸ் வரணும் ஓகேவா சோ கிளாஸ் இது இப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏ இப்போ மொத்த கதையை நான் சொல்றேன் ஏ இப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி இங்கே நான் எல்லாம் சொன்னா என்ன ஆவீங்க கன்ஃபியூஸ் ஆயிடவானா முதல் எதுகை மோனை நம்ம பார்த்ததை மட்டும் சின்ன ஒரு ரீகால் மட்டும் பாத்துக்கலாம் சோ இதோட எது முடியுதுன்னு பாருங்க இவ்வளவுதான் இலக்கணம் இலக்கணம் பார்த்து ஈஸியா கஷ்டமா இலக்கணம் எது டவுட் இருக்கா அப்படியே பார்த்த விஷயங்கள் தான் என்னன்னா கொஞ்சம் டெப்தா படிப்போம் அது ரொம்ப ஈஸியும் கிடையாது ரொம்ப கஷ்டமும் கிடையாது நீங்க சொல்ல மாதிரி என்ன நூல் குறிப்பா ஆசிரியர் குறிப்பா படிக்கும் போது கொஞ்சம் டேட்டா மறந்துடுமா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணலாம் ஆனா அது கஷ்டம் கிடையாது இருக்கிறதே அதே மாதிரிதான் ஈஸி திருக்குறள் நமக்கு தெரியுமா திருக்குறள் எழுதுனது யாரு திருவள்ளுவர் திருக்குறள் எத்தனை இது இருக்கு நூறு குரல்கள் இருக்கு 1330 அவ்வளவுதான் இந்த பேசிக் தெரிஞ்சதுதான் போது நம்ம என்ன பண்ணலாம் திருக்குறளோட மார்க் ஈஸியா வாங்கிடலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது அறநூல்கள் அறம்னா அறம்னா என்ன சொல்லியிருக்கிறேன் அறம் வெற்றி ஈஸி இந்த மாதிரி சொல்லக்கூடிய அறநூல்கள் நிறைய இருக்கு திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூர் சிறுபஞ்ச மூலம் திரிக்கடுகம் ஏலாதி இந்த மாதிரி வரிசையான அந்த 15 கீழ்கணக்கிலே ஒரு 11 நூல் இருக்கு அது போக ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி இது எல்லாமே நமக்கு என்னதான் பண்ணோம் நீ இப்படி பண்ணனா கரெக்டா இருப்ப அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய நூல்கள் சோ அதுதான் அறநூல்கள் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லப்படும் சோ இது போக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 மேற்கணக்கு நூல்கள் இந்த மேற்கணக்குல இதெல்லாம் வரும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் இதுல பத்து பாட்டு நமக்கு சிலபஸ்ல கிடையாது சோ நம்ம அதை படிக்க வேண்டாம் நம்ம எது மட்டும் படிச்சா போதும் எட்டு தொகை மட்டும் படிச்சா போதுமானது எட்டு தொகை தான் நமக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும் இந்த வர பத்து பாட்டு நம்ம சிலபஸ்ல இல்ல அப்ப எட்டு தொகையில இருக்கக்கூடிய அந்த எட்டு நூல்கள் எதெல்லாம் எட்டு தொகை எதெல்லாம் சொல்லுங்க அப்படி ஆரம்பிச்சோம்மா நன்றினை குறுந்தொகை 500 வயிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு தான் இந்த எட்டு தொகை நூல்கள் ஸோ அப்போ அதை பற்றின பேசிக் மட்டும் தெளிவாக தொகுத்தவர் யார் தொகுத்தவர் யார் என்னென்ன நூல்கள் யார் யார்
பிரிச்சிட்டோம்னா இந்த 11 மேல் கணக்கு முடிஞ்சி பிற 11 கீழ் கணக்கு நூல்கள் சொல்றோம் அது என்ன பிற பரிபாலன் சொல்லுமே ஓகேவா இந்த அறநூல்கள்ல ஒரு 11 நூல் பேரும் இந்த 11 எங்க தான் வரும்னா இங்க இருக்க கூடிய அந்த 11 கீழ் கணக்கு தான் அப்ப இது போக மீதி இருக்க கூடிய அந்த ஒரு 7 நூல்கள் இதையும் சேர்த்து பார்த்து நம்ம இத ஃபுல்லா முடிப்போம் இதுக்கு அப்புறம் 50 காப்பியங்கள் சிலபரிகாரம் மணிமேகலை சீவகசிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி இதுல நமக்கு சிலபஸ்ல எதெல்லாம் இருக்குன்னா சிலபரிகாரமும் மணிமேகலையும் மட்டும்தான் இரட்டை காப்பியங்கள் மட்டும்தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு சோ சிலபரிகாரமும் மணிமேகலையும் மட்டும் நம்ம இங்க நல்ல டெப்தா தெரிஞ்சிட்டா போதும் மத்ததை சிம்பிளா தெரிஞ்சிட்டோம்னா போதுமானது அடுத்து ஐந்து காப்பியங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டா போதும் அதோட டெப்த் நமக்கு தேவையில்லை கதை யாரு என்னன்றதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது அடுத்து கம்பராமாயணம் முழுக்க தெரியணும் ஏன்னா அது தொடர்பான செய்தி மேற்கோள் அதுல இருக்கக்கூடிய சிறந்த தொடர் இதுதான் கொஸ்டின்னே கொடுத்துட்டான் கம்பராமாயண கதை தெரியறதை விட கம்பராமாயணத்துல மேற்கோள்கள் யாரு என்னென்ன யாரெல்லாம் சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயங்கள் தெரியணும் மத்த இதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல பாருங்க ஆனா கம்பராமாயணத்துக்கு கொடுக்குறாங்கன்னா கம்பராமாயணம் பெருசு மொத்தத்தையும் இருந்து படிச்சுட்டு இருக்க வேணா எது கேட்டா சொல்றானோ அதை மட்டும் படிச்சா போதும் கம்பராமாயணம் கேட்ட தொகை எதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழுக்கு கதி அப்படின்னு ரெண்டு நூல் சொல்லப்படுது தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி கதினா அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸோ கான்றது கம்பராமாயணத்தையும் தீன்றது திருக்குறளையும் குறிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதை கான்றது எதை சொல்றது தீன்றது எதை சொல்றதுன்னு சொல்லி உங்களை கேட்கலாம் அப்போ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் ஆன்சர் பண்றது கரெக்டாக இருக்கும் இவ்வளோதான் தமிழ் ஸோ இப்படிதான் இந்த மேற்கோள்களாக இருக்கட்டும் இப்போ கம்பராமாயணம் என்ன சொல்லியிருப்பாரு பாரதிதாசன் கம்மனை சார் இவர் பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு கம்மனை போல் வல்லுவனை போல் இந்த பூமியிலேயே இந்த மாதிரி என்ன புலவர்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு பாரதியார் கம்பர் சிறப்பிச்சிருப்பாரு ஓகேவா ஸோ கவி சக்கரவர்த்தி கல்வி கல்வியில் பெரியவன் கம்பன் இதெல்லாம் அவரை வந்து சிறப்பிச்சு கூறக்கூடிய தொடர்கள் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம படித்தோம்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் அடுத்து பாருங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயம் சார்ந்த நூல்கள் சமயம் சார்ந்த நூல்களாக இருக்கும் பெரிய புராணமாக சீக்கிரம் எழுதியிருப்பாரு சிவபெருமானை பற்றின அதிக கதைகள் இருக்கும் அடுத்து 4000 பிரபந்தம் யார் திருமாலை பற்றின கதைகள் இருக்கும் திருவிழாவில் புராணமும் சிவனை பற்றின இருக்கும் தேம்பாமணி சீரா புராணம்னு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி இருக்கும்னா நபிகள் நாயகத்தை பற்றின கதைகள் இருக்கும் ஓகேவா சீரா புராணம் ஃபுல்லாக நபிகள் நாயகமோட கதை தான் வரும் உமர் புலவர் எழுதியிருப்பாரு ஸோ அவரோட கதைகள் ஸோ இந்த மாதிரி எல்லா மதம் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இது போக சிற்றிலக்கியங்கள் மொத்தம் ஒரு தொழிற்சாறு இருக்கு அந்த தொழிற்சாரில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனோமணியம் பாஞ்சால சபதம் குயில் பாட்டு இரட்டரை மொழி இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம அப்படி படிக்க போகிறோம் இது புக்கில் இருக்கிறதான தவிர வெளியே நம்ம எங்கேயும் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இது மட்டும் போதும் மனோமணியமாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் போதும் பாஞ்சால சபதமாக அது ஸ்கூல் புக் குயில் பாட்டு எல்லாமே ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது போதுமானது இதுக்கெல்லாம் வெளியே போகவே வேண்டாம் அடுத்து நாட்டுப்புற பாட்டுன்னு வரும்போது கும்மி பாட்டு குழவை பாட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சித்தர் பாடல்கள்னால் சித்தர் பாடல்கள் வரும்போது நமக்கு மெயினாக வர ஒரே ஒருத்தர் தான் இங்கே வருவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் இவர் தான் மெயினான ஆள் இங்கே சித்தர் பாடல்கள் வந்துட்டாலே கடுவெளி சித்தர் தான் மெயினான ஆள் இவரை பற்றி நம்ம என்னன்றதை பார்ப்போம் அடுத்து பாருங்கள் சமய முன்னோடிகள் இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் யாரு பன்னீர் திருமுறைகள் எழுதினவங்களும் அப்படியே பாருங்க இவங்க எல்லாமே யாரு இது வரைக்கும் பன்னீர் திருமுறை எழுதினவங்க இதே அந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா சீத்திரை ஆண்டால் வரைக்கும் 4000 பேர் பிரபந்தம் தான் சீத்திரை சாத்தனா யாரு சீவக சிந்தாமணி எச்சை கிட்டின பிள்ளை தெரியுமா எச்சை கிட்டின பிள்ளை யாருன்னு வெத்தலேகம் குறவஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா எழுதியிருக்கிறீங்க நம்ம எழுதியிருக்கிறோம் ஸோ அதை எழுதினவர் உமர் புலவர் சீரா புலவர் அங்கே பார்த்தா தான் திரும்பி பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே நீங்கள் வெளியே போக வேண்டாம் நம்ம இதுக்கு இந்த டாபிக்லாம் எங்கே கவர் பண்ண போகிறோம்னா ஸ்கூல் புக்ஸில் ஓகேவா ஸ்கூல் புக்ஸில் தான் நம்ம இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் அடுத்து ஸோ இவ்வளோ தான் எது இலக்கியம் இலக்கியத்துக்கு இவ்வளோ தான் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த ஆர்டரில் படித்தா முடிஞ்சிச்சு அடுத்து உரைநடை பார்த்தோம்னா இங்கே உரைநடை பார்த்தோம்னா அதே தான் சேம் பாரதியார் என்ன இதே பாரதியார் பாரதிதாசன்லாம் நம்ம இங்கேயே மறுமலர்ச்சி பாடல்கள்னு டாபிக்கில் பார்த்துருவோம் அப்போ அவங்கள போய் திரும்பி வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் எல்லாருமே இங்கே திரும்பி வந்தவங்க தான் திரும்பி அவங்களையே தான் படிப்போம் அப்போ இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்
இந்த மரபு கவிதை புது கவிதை வரும்போது இங்கே ஒரு குரூப் வருவாங்க, இவங்களையும் நம்ம மறுமலர்ச்சி பாடல்கள்னு ஸ்கூல் புக்கில் பார்த்துருவோம். பாலு மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே அவங்கள பார்த்துருவோம். ஓகேவா, புதுசெல்லாம் கிடையாது. இந்த தமிழ் இலக்கிய இதில் தான் பார்க்கும்போது தான் நம்ம ஒரு நாலு பேரோட இலக்கியம் கற்று பார்ப்போம். ஒருத்தர் நேரு, இன்னொருத்தர் காந்தி, இன்னொருத்தர் மூவ, இன்னொருத்தர் அண்ணா. இந்த நாலு பேர் நாலு லெட்டர் எழுதியிருப்பாங்க. இந்த நாலு லெட்டர் நம்மளோட உரைநடையில் இருக்கும். அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த லெட்டர்லன்றத டேட்டாவாக பார்த்தா முடிஞ்சு போச்சு. நேரு வந்து அவங்க பொண்ணு இந்திரா காந்திக்கு எழுதியிருப்பாங்க, காந்தி வந்து மாணவர்களுக்கு எழுதியிருப்பாரு, மூவா அவரோட தம்பிக்கு எழுதியிருப்பாரு, அண்ணாவும் அவன் தம்பின்னு யாரோ சொல்லி அவருக்கு எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இந்த நாலு லெட்டர் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து இதான் கடித இலக்கியம். இதே நாட்குறிப்புன்னு வரும்போது அனந்தரங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்றது மட்டும், அவர் அவர் டைரி எழுதியிருப்பார். ஓகே, நாட்குறிப்பின் நாயகன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் டைரியில், இந்த யமதர்மராஜா பக்கத்தில் சித்திரகுப்தன் ஒருத்தர் என்ன பண்ணுவார், எவன் என்ன பாவம் பண்ணாலும் எழுதிட்டே இருப்பார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெய்லி அவரோட இதில் என்னெல்லாம் நினைச்சோ எல்லாத்தையும் எழுதியிருப்பார். ஓகேவா, ஸோ பெப்பிஸ், இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்பிஸ்னு ஒருத்தர் வந்து இருந்தார், பெப்பிசு பெப்பிஸ்னு ஒருத்தர் இருந்தார். காமனா அவர் என்னன்னா இதே டைரி எழுத பழக்கம் வச்சிருப்பார். அவரே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த பெப்பிஸ், இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு யாரை சொன்னாங்கன்னு கேட்டால் ஆனந்தரங்கரை தான் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு அவர் டைரி எழுதுறதுல இது பண்ணியிருப்பார். அவர் ரூம் ஃபுல்லாக டைரி வச்சிருப்பார். அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினச்சோ எல்லாத்தையுமே டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்க ஒரே பழக்கம் உள்ளவர். அதனால தான் அந்த நாட்குறிப்புன்னு சொல்லி அதை கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. கலைன்னா நமக்கு தெரியும், கலை சிற்ப கலை, ஓவியம் கலை, பேச்சுக்கலை, இது எல்லாமே நம்ம இதில் பார்த்துருப்போம். நம்மளோட யூனிட் 8 பார்க்குறோம் இல்லையா, கற்கால கலைகள், அப்புறம் பல்லவர் கால கலைகள், சோழர்கால கலைகள், இது எல்லாமே சிற்பம் ஓவியம் எல்லாமே அது ரிலேட்டட் தான் வரும். திரைப்பட கலை மட்டும் இப்போ என்னென்ன, ஹாலிவுட்னா என்ன, பாலிவுட்னா என்ன, அந்த கதை இருக்கு இல்லையா. ஸோ என்ன படம் முதல்ல இருந்துச்சு, இந்தியாவில் முதல் பேசும் படம் எது, இந்தியாவில் முதல் பேசும் படம் காளிதாஸ். ஓகேவா, கிளியராக சொல்லணும்னா அந்த படம் தான் முதல்ல. ஓகேவா, இதே தமிழில் தமிழின் முதல் பேசும் படம் ஹரிச்சந்திரா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கப்போம். திரைப்படங்கள் தான் வரணும் இல்லை, நாடகங்கள்னா நிறைய விஷயங்கள் தான், இதுதான் ரிப்பீட்டடாக வரும். அப்புறம் தமிழின் தொன்மை இதுதான், அந்த திராவிட மொழிகள்லாம் என்ன, ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் என்னென்ன, அதில் திராவிட மொழின்னு ஏன் நம்ம பிரிக்கிறோம், நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மலையாளம், தெலுங்கு, கன்னடா இவங்க இதை கம்பேர் பண்ணும்போது தமிழோட தொன்மை எந்த அளவுக்கு இருக்கு. உலகிலேயே மூத்த முடியலையா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி இல்லையா. ஸோ அப்போவே தமிழ் இருக்குன்றதை சொல்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன இருக்குன்றதான் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இதில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இதில் பெரியாரை யூனிட் 8 பார்த்துருப்போம், அதை தான் திரும்பி பார்க்க போகிறோம். அண்ணாவும் யூனிட் 8 பார்த்தாச்சு. பசும முத்துராமலிங்க தேவர் ஸ்கூல் புக்கில் இருக்க அப்படியே பார்க்க போகிறோம். அடுத்து பிஆர் அம்பேத்கர், அப்புறம் யார், காமராஜர் ஐயா அவர்கள், அப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க சமுதாயத்துக்காக, இவங்க என்ன பண்ணாங்கன்றதை காமனாக பார்த்தா சமுதாய தொண்டோட முத பார்க்க முடியும். அடுத்து இதே மாதிரி இன்னும் இவங்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே தமிழுக்காக தொண்டு செய்கிறவங்க தான். அந்த ஹோட்டலில் இருக்கிறது யாரும் இருக்கா, யாரு, ஜியோ போப். அவரோட கல்லறையில் இறந்ததுக்கப்புறம், நான் வந்து ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு என் கல்லறையில் எழுதி வைங்க, நான் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு என் கல்லறையில் எழுதினு சொன்னால் ஜியோ போப். அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் மேலே பற்று. நம்ம யாராவது எழுத சொல்லியிருப்போமா, தமிழ் மொழியாம் தாய்மொழி எழுத சொல்லுது அப்படின்னு, தாய்மொழியை தமிழாக வச்சுட்டு நம்மளே உங்கள கல்லறையில் ஏடா சாவு இது பண்ணுறீங்களா, சரி. ஸோ அவரோட கல்லறையில் நீ ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் முத முதல்ல திருக்குறளை அவர் படித்து அதை வந்து என்ன, இது வந்து இங்கிலீஷில் இருந்து அவங்க மக்கள் எல்லாருக்கும் பயன்படுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர். திருக்குறள் மட்டும் இல்லாமல் திருக்குறள், புறநானூறு, இங்கிலீஷ்னு வந்துட்டாலே எந்த ஒரு நூலும் கொடுத்து அது இங்கிலீஷில் மொழிபெயர்த்ததுன்னு கேட்டாலும் மேக்ஸிமம் யாராக தான் இருப்பா, ஜியு போப்பா தான் இருப்பார். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே இந்த இதில் பார்க்குறது. மற்ற எல்லாருமே வரிசையாக அந்த எல்லாரை பற்றியும் ஸ்கூல் புக்கில் அப்படியே உரைநடை இருக்குது. இந்த உரைநடை படித்தோம்னா இப்போ இதில் இருக்க எல்லாருமே கம்ப்ளீட். ஓகேவா, நான் தனித்தனியாக சொல்லலை, காமனாகவே சொல்லியிருக்கிறேன். இவங்க எல்லாரை பற்றி நம்ம தெரியணும்னா இந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா,
அடுத்து அதேதான் அதே கன்டினியூஷன் தான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன, உலக தமிழரோட சிறப்பு என்னென்ன, ஓகேவா, தமிழ் வந்து இங்க தவிர வேற எந்தெந்த நாடுகள்லாம் ஆட்சி மொழியா இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனை என்னென்ன, அப்புறம் தமிழக மகளிர் நன்றி பேசுறது தமிழ் கிடையாது, ஆனா அவங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க, அப்புறம் ராமாமிர்தம் முத்துலட்சுமி ரெட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்றத ஜென்ரலா ஒரு வியூ பார்ப்போம். அடுத்து விடுதலை போராட்டத்துல இங்க மட்டும் ஓவராலா இல்லாம விடுதலை போராட்டத்துல மக்களோட பங்கு என்னமா இருந்துச்சு, தில்லையாடி வள்ளியம்மை யாரு, ராணி மங்கம்மாள் யாருன்றதுனா ஸ்கூல் புக் டாபிக் தான் இது எல்லாமே. தில்லையாடி வள்ளியம்மை எல்லாம் இறக்கும் போது காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க தங்கச்சி இறந்துருப்பாங்க, அதை விட நான் அதிகமா துயர் கஷ்டப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, யார் இறக்கும் போது, தில்லையாடி வள்ளியம்மை இறக்கும் போதுன்னு காந்தி சொல்லியிருப்பாரு. காந்தி போராட்டத்தை தொடங்கின காலத்திலேயே அவரோட போராட்டத்துல உயிரிழந்த முதல் இந்திய பெண் என்ன சொல்லப்போ தமிழ்நாட்டு பெண் யாரு, தில்லையாடி வள்ளியம்மை தான், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி படித்தோம்னா இந்த டாபிக் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தமிழோட வணிகம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நம்ம என்ன யூனிட் 8 கனெக்ட் ஆகக்கூடிய டாபிக் தான். அடுத்து உணவை மருந்து, உணவை மருந்துங்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னெல்லாம் உணவாகவே மருந்தாகவே எடுத்துக்கிறோம், பூண்டு சாப்பிட்டா என்னென்ன இது, அப்புறம் என்ன கீரைகள் என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக என்ன ஒரு கேட்டரிங் கிளாஸ் மாதிரி இருக்கும் அது, ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து சமய தொண்டுன்னு வரும்போது தாய்மானவர் யார், ராமன் கடிகள் யார், திருவிக்கா யாருன்றத ஓவராலாக பார்த்தோம்னா இது முடிஞ்சிடும். ஸோ இதோட உங்களோட சிலபஸ் ஓவர், ஓகேவா. சிலபஸ் இவ்வளோதான், டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் மூணு பார்ட்டாக பிரித்து மூணு பார்ட்லேயும் என்னென்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்ன, ஓல்டு புக் படிக்குமா, ரெண்டுமே இது ரெண்டுமே நியூ புக் தான், நமக்கு இருக்க டவுட்டு ஓல்டு விசஸ் நியூ இல்லையா. இவ்வளோ தூரம் நீங்கள் சிலபஸ் சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து புது புக் படிக்கிறதா பழைய புக் படிக்கிறதா கன்ஃபியூஷனாக இருக்குன்றவங்க எத்தனை பேர், எத்தனை பேர் இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கு, ஓகேவா. ஸோ எந்த புத்தகம் படிக்கிறது அப்படின்னு பார்த்தா புக்குன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஓல்டும் ரெஃபர் பண்ணணும் நியூவும் ரெஃபர் பண்ணணும், ஓகேவா. ஏன் அப்படின்னு சொன்னால் நான் அப்போ சொன்ன அதே தான், உங்களுக்கு சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் தமிழ்னு கொடுத்துருப்பான், ஆனால் 11th 12th ஏன் நம்ம படிக்க சொன்னோம், இங்கே இல்லாத ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அங்கே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் இப்போ படிக்கிறீங்கன்னா நியூ புக்கை மேஜராக வச்சுக்கிட்டுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணோம், ஓல்டு புக்லையும் இப்போ நம்ம பார்த்துடல, பெரியாரா பெரியாரை பற்றி நியூ புக்காக நீங்கள் படிச்சு போவீங்க, ஆனால் ஓல்டு புக்கில் இங்கே இல்லாத ஒரு 2 பாயிண்ட் இருக்கலாம். அப்போ பெரியார் ஓல்டு புக்கில் எங்கே இருக்கான்றதை பார்த்து இதில் ரேஸாக ஒரு கம்பாரிசன், இதில் ஒரு நோட்ஸ் எழுதுறீங்க அதிக ஒரு நோட்ஸ் எழுதிட்டு இது ஓகே இந்த பாயிண்ட் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது இதை எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கோத்ரூ பண்ணி அந்த ஓல்டு புக்கோட கண்டென்ட்டையும் நியூ புக்கோட கண்டென்ட்டையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ ஓல்டும் படிக்கணும் நியூவும் படிக்கணும், இதை எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. நியூ புக் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இலக்கணம் நீங்கள் நியூ புக் படித்தா மட்டும் போதும், ஏன்னா கான்செப்ட் அதுதான், எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதிகமாக எங்கே தான் இருக்குது, நியூ புக்கில் தான் இருக்குது, ஓகே. அதனால் இலக்கணம் பிரச்சனை இல்லை, ஆனால் உரைநடையும் இலக்கணம் இலக்கியமும் ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நோட்ஸ் கிடைக்கும், நிறைய நோட்ஸ் கேதர் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும் டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஜெயக்கலாரோட பெரிய புராணம்னு வச்சுக்கோங்களேன், அது புது புக்கில் 7th கிளாஸில் இருக்கணும் இருக்குது, அதே பழைய புக்கில் 10th கிளாஸில் இருக்கும், 10th கிளாஸில் இருக்கும்போது அந்த பெரிய புராணத்தை பற்றி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்கலாம். நீங்கள் புது புக்கை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு பழைய புக்கில் அந்த வா இதை கொடுத்து கேட்டாங்கன்னா அது பெரிய புராணமானு தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றதை கனெக்ட் பண்ணி ரெண்டு புக்கையுமே ரெஃபர் எடுத்து நியூ புக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும், ஓகேங்களா. ஒரு ஓகே ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ படிக்க வேண்டிய புக் மெத்தட், சரி படிக்க வேண்டியது சொல்லியாச்சு. ஒரு டாபிக் நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத தமிழில் ரொம்பவே தமிழோட சிறப்பை இன்னும் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம், ஒரு சிற்றிலக்கியம், அதை வச்சு நீங்கள் இதை எப்படி இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் அந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருக்குமே பிள்ளைத்தமிழ் அப்படின்றது தெரியும், ஆனால் இதை நம்ம இன்னும் வேறு மாதிரி எப்படி பார்க்குறோம், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டாக அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டுப்பட்டும், ஒரு குரூப் 2 கொஸ்டின் எப்படி நாள் இருக்கட்டும், ஒரு குரூப் 4 கொஸ்டின் நமக்கு எப்படி நாள் இருக்கட்டும், ஆனால் நம்ம பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன, நான் இந்த டாபிக்கில் நீ என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் மாறணும். நான் குரூப் 4 தான் படிக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப டேட்டா தேவையில்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது. குரூப் 2 தான் படிக்கிறேன் அப்போ அவங்க கான்செப்ட் ஃபுல்லாக கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க நான் அப்படி தான் படிப்பேன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நீங்கள் பிள்ளைத்தமிழ் உங்கள் சிலபஸில் இருக்கு,
மைண்ட் செட்டுக்கு நீங்க மாறணும் சரியா சோ அந்த இதில பக்கம் அந்த பிள்ளை தமிழ் அப்படின்னு வரும்போது சோ பிள்ளை தமிழ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பெரியவங்களை யாருனாலும் இருக்கலாம் ஒரு அரசனா இருக்கலாம் ஒரு கடவுளா இருக்கலாம் ஒரு கடவுள் பெண் தெய்வமா இருக்கலாம் இவங்க யாருனாலும் குழந்தையா பாவிச்சு பாடக்கூடிய இலக்கியம் ஓகேவா இது எல்லாருக்கும் தெரியும் இப்படிதான் நம்மளோட ப்ரிப்பரேஷனே நம்ம ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்டும் நமக்கு தெரியணும் எல்லாருக்கும் தெரியாம மொட்டை மனப்பாடம் பண்ற பாயிண்ட்டும் நமக்கு தெரியணும் இது போக எக்ஸ்ட்ராவா ஷார்ட்கட்டும் அதை நம்ம ஞாபகத்துக்கான ஷார்ட்கட்டும் நமக்கு தெரியணும் இது மூணுமே தெரிஞ்சது அப்படின்னா என்னன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா ஒரே நிமிஷம் சப்போ யாரோ ஒரு பெரியவங்கள என்ன குழந்தையா பாவிச்சு நம்ம பாடக்கூடிய பாடல் தான் பிள்ளை தமிழ் ஸோ பிள்ளை தமிழ் அப்படின்னு வரும்போது என்ன நார்மலாகவே நான் சொல்லி கிளாஸ் நம்ம சொல்லாதான் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எப்படி ஆயிரும் ஜாலியாயிரும் ஒரே குதூகலம் ஆயிரும் இல்லையா நமக்கே அந்த இது இருக்குன்னா அரசர் வயசாகி கிளட்டு போய் மாதிரி படுத்துக்கக்கூடிய ஆளை என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு போய் பிள்ளை தமிழ் பாடுவாங்க அப்போ என்ன பண்ணுவார் அரசர் ரொம்ப சந்தோஷத்தில் பொன் மூட்டைகளாக அள்ளி யார்கிட்ட கொடுத்துருவாரு புலவர்கிட்ட கொடுத்துருவாரு ஸோ இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஐடியா தானே இந்த ஐடியா இருக்கிறதுனால தான் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறான் அதனால மிகுதியாக இயற்றப்பட்ட சிற்றிலக்கியம் இதுதான் 96 வகை சிற்றிலக்கியம் இருக்குது ஆனால் அதில் அதிகமாக சிற்றிலக்கியமாக எது இருக்குது அதிக பாடல் பாடப்பட்டது இந்த பிள்ளை தமிழ் கான்செப்டாக யோசிச்சிங்கன்னா போதுமானது ஓகேவா ஸோ இதுக்கு வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை கவி பிள்ளை பாட்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை அரசர் படுத்த படத்தே அதுக்கு அரசரை குழந்தையாக பாவிச்சு அது இதெல்லாம் குறுக்கு பண்ணுவார் அப்படின்னு பாடினா அது பிள்ளை தமிழ் சரி இது என்ன வகையாக இருக்குது எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண் குழந்தையாக இருந்தால் பெண் பார் பிள்ளை தமிழ் இதே ஆண் கடவுளாக இருந்தால் அதே ஆண் பால் தான் பெண் கடவுளாக இருந்தால் பெண் பால் இவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா அரசனை கூடிய அரசனை பற்றி பாடுவாங்க அரசி இளவரசிக்குள்ள அதை பாடுவாங்க யாருக்கான இது பாடலாம் ஸோ இப்படி பாடப்பட்ட முதல் நூல் என்ன அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இதை பாடினால் ஒட்டக்கூத்தர் அப்படிங்கக்கூடியவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள் ரொம்ப நிறையா இவர் ஒட்டக்கூத்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை உலா அந்தாதி இந்த மூணு பாடல் மூணு பாடல்கள் மூணுமே சிற்றிலக்கியத்தோரோட வகை இந்த மூணு பாடுறதுல யாரு வேற லெவல் ஆள் யாருதான் இந்த ஒட்டக்கூத்தர் தான் இது போக தான் பிள்ளை தமிழ் பாடுறாரு அவரோட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா கோவை உலா அந்தாதி இந்த மூணு ஓகேங்களா ஸோ இந்த அந்த பிள்ளை தமிழ்ல பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் ஒரு அரசர் இருக்கிறாரு குலோத்துங்கன்னா எந்த அரசர் எந்த மரபுல வருவார் குலோத்துங்கன் யாரு எனிவன் சொல்லுங்க அருண் சொல்லுங்க குலோத்துங்கன் யாரு எந்த அரசர் சோழ மரபு நான் மட்டும் சொல்லிட முடியாது அவர் யாரு சாணக்கிய சோழ மரபை சார்ந்தவர் நாங்க சவுத் இந்திய ஹிஸ்டரியில படிப்போம் சாளுக்கியரும் சோழரும் சேர்ந்து வந்த மரபு தான் இந்த சாளுக்கிய சோழ மரபு அதுல வந்த முதல் அரசர் முதலாம் குலோத்துங்கன் அவருக்கு அப்புறம் வர்றவர் இந்த இரண்டாம் குலோத்துங்கன் ஓகே இவரை பற்றி இவரை பார்த்து பாடல் பாடி தான் இவர் இந்த குலோத்துங்கன் பிள்ளை தமிழை ஏற்கிறார் அப்போ கொஸ்டின் கேட்பா அவங்களுக்கு ஈஸியாக எப்படி கேட்கலாம் பிள்ளை தமிழ் முதல் பிள்ளை தமிழ் இலக்கியம் எதுன்னு கேட்டால் ஈஸியாக எடுத்துருவீங்க அவன் அப்படி கேட்க மாட்டான் எப்படி கேட்பான் குலோத்துங்கன் பிள்ளை தமிழோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டுட்டு முதலாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் முதலாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் கேட்பான் அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம தெளிவாக படிச்சு போயிருப்போம் ஆனால் அங்கே போயிட்டு முதலாம் வருமா இரண்டாம் வருமானு சொல்லி கோட்டை விட்டு வந்துடுவோம் ஓகே அதனால இதை தான் தெளிவாக படிக்கணும் சின்ன சின்ன மைனியூட்டான விஷயங்களும் நம்ம தெளிவாக படிக்கணும் கான்செப்டுவலாக பார்க்கும்போது ஓகேவா ஸோ இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நூற்றாண்டு இந்த ஒட்டக்கூத்தர் அப்படின்னு வந்துட்டாலே இவர் 12 நூற்றாண்டு தான் இவர் மட்டும் இல்லை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இவர் கூட நிறைய ஒரு 5 பேர் இருக்காங்க இந்த 5 பேரும் எங்களோட தான் இந்த 12 நூற்றாண்டை சார்ந்தவங்க தான் அதான் 12 கிளாஸ் படித்தாலும் ஜாப் ஓகே ஆயிருன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் இருக்கு சிம்பிளாக பாருங்க 12 நூற்றாண்டுனா JOBS ஓகே அப்படின்னு ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 12 கிளாஸ் முடிஞ்ச உடனே ஜாப் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஜேனா ஜெயங்கொண்டார்
ஓனா ஒட்டபூதர் பீனா புகலேந்தி புலவர் எஸ்னா சேக்கிலார் ஓனா ஔவையார் கேனா கம்பர் இப்படி இந்த ஆறு புலவர்களும் எந்த நூற்றாண்டு சார்ந்தவங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு சார்ந்தவங்க இவங்க எல்லாருமே இந்த ஒட்டபூத்த ஜெயங்கண்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார் இவங்க என்னென்னா சேர்ந்து பாடல் ஏற்றிருக்காங்கன்றதை நம்ம கிளாஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது ஓவரால் பாட்டோட முதல் வியூ என்னன்னு பார்த்தாச்சு முதல்ல பாருங்க அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துட்டோம் அது தெரியணும் ஒரு எந்த ஒரு நூல் எடுத்துக்கிட்டாலும் அது எதுக்காக பாடப்படக்கூடிய நூல் அது தெரியணும் அடுத்து அதுக்கு ஏதாவது வேறு பெயர்கள் இருக்கா அப்படின்றத நம்ம படிக்கணும் அடுத்து அதில் யார் ஹீரோ ஹீரோ யாரோ ஒரு இலக்கியம் வந்தால் யாரோ ஒருத்தர் ஹீரோவாக இருப்பாங்க சிலப்பதிகாரத்தோட ஹீரோ ஹீரோயின் யாரு கோவலங்கண்ணை மணிமேகலையோட ஹீரோயின் யாரு மணிமேகலை தான் ஓகேவா வேற சீவக சிந்தாமணியோட ஹீரோ யாரு சீவகன் ஓகேவா வேற குறுந்தவை குறுந்தவையோட ஹீரோ யாரு குறுந்தவை குற்றால குறைஞ்சு இல்லை குறுந்தவைக்கு இது கிடையாது ஓகேவா ஏன்னா அது தொகை நூல்கள் தொகை நூல்கள் அதிகமாக மக்களை பற்றி பேசியிருக்கோம் இப்போ நம்ம இப்போ சொன்ன பேர் இல்லாமல் பெருங்காப்பியம் பெருங்காப்பியம்னா என்ன ஒரு ஆளோட ஸ்டோரியை முழுமையாக பேசும் இந்த சிட்டிலக்கியம் எல்லாம் அவங்களோட ஒரு ஸ்டேஜை பேசும் அப்படி இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் யார் ஹீரோன்றதை பார்க்கணும் இது வரைக்கும் நூல் குறிப்பு ஹீரோக்கு அப்புறம் அது எழுதுனது யார் அவர் என்னவாக இருந்தார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் வேற என்னென்ன நூல் எழுதியிருக்கிறாரு அவர் எதில் பெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குறது ஆசிரியர் குறிப்பு இது ரெண்டும் பார்த்து முடிச்சிட்டோம்னா இது பேசிக் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ அந்த நூலுக்கோட இன்டெப்த்துக்குள்ளே போக போகிறோம் ஓகேவா சிம்பிளாக சொல்லியாச்சு நம்ம என்ன பார்த்தோம் ஆண்பார்மல் பெண்பார்மல் தமிழ் ரெண்டு இருக்குது இதை 10 பருவங்களாக பாடுவாங்க ஒரு பருவங்க பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்த 3 பருவத்துலேருந்து பாட ஆரம்பிப்பாங்க பிள்ளைத்தமிழோட பருவம் மொத்தம் 10 ஓகேவா ஒன்று அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்த முதல் 2 மாதத்துக்கு முதல் 2 மாதங்கள் குழந்தை வெளியே கொண்டு வர மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் முதல் 2 மாதம் வந்து குழந்தை வெளியே வராது வீட்டுக்குள்ளேயே தான் பத்திரமா வச்சிருப்பாங்க ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாடல் வரும் இப்போ பாடல் எங்கேருந்து பாட ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா குழந்தை பிறந்த 3 மாதத்தில் இருந்து தான் எது பாட ஆரம்பிக்கிறாங்க இந்த பிள்ளைத்தமிழ் வந்து பாட ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படி 3 அதுக்கப்புறம் 2 ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒருக்கையும் இந்த பிள்ளைத்தமிழ் பாடப்படும் அப்போ 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 பருவம் பாடப்படும் ஒரு பருவத்துக்கு 10 பாடல்னு பிள்ளைத்தமிழோட மொத்த பாடல்கள் எத்தனை ஓகேவா 100 மொத்தம் 100 பாடல்கள் பாடப்படும் ஓகேவா இதில் எல்லா கடவுளையும் எல்லா இதுலையும் எங்கேயாச்சும் ஒரு இதில் என்ன பண்ணிக்கலாம் பாடலாக பாடியிருக்கிறாங்க ஆனால் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பாடாமல் விட்ட ஒரே கடவுள் சிவன் ஓகேவா சிவன் பெருமானை பற்றி பிள்ளைத்தமிழ் பாடப்படலை ஓகே இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடியது இப்போ இதில் இருக்கக்கூடிய வகைகள் அந்த 10 பருவம் என்னென்ன அப்படின்ற கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு சின்ன இது முதல்ல அந்த ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த 10 பருவங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஓகேவா முதல் பருவம் 3 மாதத்தில் பாடக்கூடியது காப்பு பருவம் ஓகேவா அடுத்து 5 பாடக்கூடிய 5 மாதத்தில் செங்கீரை அடுத்து 7 குழந்தை பிறந்த 7 மாதம் தால் அடுத்து 9 மாதம் சப்பானி அடுத்து 11 மாதம் முத்தம் அப்புறம் 13 மாதம் வருகை 15 அங்குலி 17 சிற்றில் 19 சிறுபறை கடைசி 21 மாதத்தில் சிறுதே ஓகேவா அவன் நடக்க ஆரம்பித்தவன் அப்புறம் அப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அவனோட அழகை ரசிக்கிற மாதிரி வரக்கூடிய பாடல் தான் இந்த பிள்ளைத்தமிழ் புரிஞ்சிருச்சா இப்போ காப்புனா என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைய தெய்வம் போ அந்த பாப்பா வந்து வெளியே கொண்டு வரும்போது குழந்தைக்கு தெய்வம் வந்து காவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாடப்படக்கூடியது தான் இந்த காப்பு பருவம் தெய்வத்தை குழந்தைக்கு காவலாக வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடியது அடுத்து செங்கீரை அப்படின்னா குழந்தை கொஞ்சமாக அந்த காலை உதறும் இல்லையா உதறி நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மலாக ஒரு கீரை செடி எப்படி நல்ல செடி ஊனதுக்கப்புறம் ஆடுமா செடியோட கீரை வந்து ஆடும் இல்லையா அந்த மாதிரி இந்த பாப்பா வந்து காலை ஆட்டி ஆடணும்
உதச்சி ஆடும் பார்த்துருக்கீங்களா, பெட்டில் போட்டுருந்தாங்கன்னா உதச்சி ஆடும் இல்லையா, அந்த மாதிரி உதச்சி ஆடும் போது பாடக்கூடியது தான் இந்த செங்கீரை பருவம். ஓகேவா. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா தால். தால்னா என்ன அர்த்தம், தால்னா மீனிங் தெரியுமா, தால் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். தால்னா நாக்கு, குழந்தை வந்து நாக்கு பரட்டி சின்ன சின்னதாக அந்த சவுண்ட் விட ஆரம்பிக்கும்ல, அந்த சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாடுறது தான் இந்த தால் பருவம். ஓகேவா. அடுத்து சப்பானி அப்படின்னா குழந்தையை கைத்தட்ட சொல்லி கேட்குறது, புரியுதா, குழந்தை வந்து நீ அழகாக கைத்தட்டுன்னு சொன்னால் குழந்தை கைத்தட்ட ஆரம்பிக்கும் தெரியுமா, 9 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் குழந்தையை கைத்தட்டி அதோட அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்ப வைக்கிற மாதிரி வர்றது இந்த சப்பானி பருவம். அடுத்து முத்தம்னா இது எல்லாரும் சிம்பிளாக சொல்கிறது தான், குழந்தைய பார்த்து நம்ம நினைச்சோம் முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முத்தம் கொடுக்க சொல்லி பாடக்கூடிய பருவம் தான் இந்த முத்த பருவம். அடுத்து வருகைனா நடந்து வர சொல்கிறது, பாப்பா கீழே விட்டுட்டு அது நடந்து வர அழகை பாடினா அது வருகை பருவம். அடுத்து அம்புலி பருவம், அம்புலி பருவம்ன்றது குழந்தைக்கு வந்து என்ன நிலாவுக்கு அம்புலினா நிலா, நிலாவை காட்டி அம்பு என்ன குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க அப்படின்னா அது அம்புலி பருவம். அடுத்து பாருங்க சிற்றில் அப்படின்னா, சிற்றில் அப்படின்னா சிறிய வீடுன்னு அர்த்தம். சிற்றில்னா சிறிய வீடு, இந்த வீடு குழந்தை கட்டி விளாடாது, அந்த பையன் கட்டி விளாட மாட்டான், அந்த ஏரியாவுக்கு கூடிய குட்டி பொண்ணுங்க இருக்கு இல்லையா அது என்ன கட்டி விளாடுற வீடை இந்த பையன் போய் இடிக்க போவானோ, சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கான், இவன் போய் இடிக்க போகும்போது எந்த மாதிரி அந்த பாடல் இருக்கும், இவன் போய் இடிக்க போகிற அந்த தோரணை எப்படி இருக்குது அப்படின்னு பாடக்கூடியது தான் இந்த சிற்றில் பருவம். அடுத்து சிறுபறைன்றது அது நான் சொல்லியாச்சு, குட்டியை பறைனா ஒரு சவுண்ட் வரக்கூடிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை தட்டி விளையாடுறது. அடுத்து சிறு தேர்னா தேரை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த 10 பருவங்களும் யார் ஆண்பால் பிள்ளைத்தன்மைக்குரிய பருவங்கள், இதில் லாஸ்ட் 3 மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பெண்பாலுக்கு மாறும். இது ஈஸியாக ஷார்ட்கட்டாக பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறோம், காசு செலவு செய்தால்தான் சப்பாத்தி முதலில் வரும், அப்புறம் சிறுக 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 சாப்பிடலாம். இது சும்மா ஒரு ஆர்டர், நம்ம நிறைய ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம், அதில் ஒன்று தான் இது. நம்ம இது எப்படி ஆகும் அப்படின்னா நமக்கு இது ஞாபகம் இல்லாட்டியும் இந்த ஷார்ட்கட் ஓரளவுக்கு ஞாபகம் தான் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். காசுனா காப்பு, செலவு செய்தால்னா சிங்கீரை, தால்னா தால், சப்பாத்தினா சப்பானி, முத்தம்னா முதலினா முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்து 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 ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஷார்ட்கட்டும் நம்ம படிக்கணும், கான்செப்டும் நமக்கு தெரியும், இதுவும் நமக்கு மறக்காது அப்படின்னா சூப்பர் தானே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 10 பருவம் இருக்குது, இந்த 10 பருவத்தில் பாடுறதுக்கே ரொம்ப கடுமையான கடினமான பருவம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வராங்க, இந்த 10 எதுவாக இருக்கும், குழந்தைக்கு இப்போ எது கஷ்டம், இந்த இதில் எது கஷ்டம் அப்படி யோசிச்சிங்கன்னா ஆன்சர் எடுத்துடலாம். இன்ச்சு நடக்கிறது கஷ்டமா, ஆ ஏன் குழந்தைக்கு சோறு விட்டுறது தானே கஷ்டம், அப்போ உண்மையிலேயே பாடுறதுல கஷ்டமான பருவம் அம்புலி பருவம் தான். ஓகேவா. சிம்பிளாக யோசிங்கலாம் பாயிண்ட், நம்ம கூடையே தான் எல்லாமே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு தான் தெரியலை, இதுக்கு போய் தனியாக உட்காந்து பாயிண்ட் எடுத்து படிக்கணும்லாம் இல்லை, சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். இருக்கையிலே குழந்தைக்கு சோறு விட்டுறது ரொம்ப கஷ்டம், அதனால் அம்புலி பருவம் கஷ்டம் அப்படின்னு ஆச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதையே இங்கே பார்த்தோம்னா பருவங்களை பார்த்தாச்சு, ஓவராலாக 2 பேருக்கு பொதுவான பருவம் 7 இருக்குது, காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் மருகை அம்புலி. இதே ஆண்பால் பிள்ளைத்தனைக்குள்ள பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதே, இதே பெண்களுக்குள்ள பருவம் நீராடல் அம்மானை ஊசல், ஊசல்னா ஊஞ்சல் ஆடக்கூடிய வயசு, அது அம்மானைனா ஒரு கல் மாதிரி வச்சு நம்ம மேலே போட்டு தட்டாங்கல் விளாடுவோம் இல்லையா அந்த கேம், நீராடல்னா குழந்தைய குளிப்பாட்டுறதுக்காக அந்த பாடக்கூடிய பாடல். ஓகேவா. ஸோ இதுதான் அந்த 10 பருவங்கள். அடுத்து பாருங்க, ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு இமேஜாகவே கொடுத்துருக்குறோம். இது சப்பானி பருவம். ஓகேவா. குழந்தைய கைத்தட்டி அவங்க கைத்தட சொல்கிறாங்களா பார்த்தாலே தெரியுதா, ஸோ கைத்தட சொல்லி பாடக்கூடியது சப்பானி பருவம். அடுத்து முத்தம் கேட்குறாங்களா, யார் முருக பெருமாண்ட முத்தம் கேட்குற மாதிரி எழுது, முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழோட படம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேவா. ஸோ பதிலாக அவங்க முத்தம் கேட்குற மாதிரியான சீன்ஸ் வருது. அடுத்து பாருங்க, இது நடக்க சொல்கிறாங்களா, அதனால தான் இது வாராணை பருவம், வருகை பருவம்னாலும் வருகை கொண்டு வாராணை, அதனால ரெண்டையும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம், வாராணை பருவம்னாலும் வருகை பருவம்னாலும் சேம் ஒன்று தான். அடுத்து அதே இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுதா என்ன பருவம், அம்புலி பருவம் காட்டி அதுக்குள்ள விளையாடுறது இல்லை சோறு விட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அம்புலி பருவம் வந்துடும். அடுத்து கொட்டு வச்சு தட்டிட்டு இருக்கிறாரா, அதனால சிறுபறை. அடுத்து
சிற்று குழந்தை சின்ன பொன் குழந்தைங்க வீடு கட்டில ஆடுது அதை போய் என்ன பண்ண போறாரு இடிக்க போற மாதிரி பாடினா அது சிற்றில் பருவம் ஓகேவா அடுத்து சிறு தேர் சின்னவா தேர் வண்டி கட்டி அதுல ஆடுறாரா சோ அப்படி ஆண்டா அது சிறு தேர் பருவம் இதே கடைசி பெண்ணுக்கு பாருங்க இது அம்மானை பருவம் அந்த பொண்ணு கையில கேம்ல ஆடுதா அது கடைசி ஊசல் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் இந்த பத்து பருவங்களையும் பிரிச்சுக்கலாம் சோ தமிழ்ல வந்து நம்ம விஷுவலைஸாவும் நமக்கு பணம் தெரியணும் நம்ம அங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் தெரியுது அப்படின்னா இதை தவிர கொஸ்டின் வேற எங்கேயும் வெளியே போகாது சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் இவர் தவிர இவ்வளவு பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க பிள்ளைத்தமிழ் வந்து எழுதியிருக்காங்க முதல் இது இது ரொம்ப சிறப்பானது மீனாட்சி அம்மையை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் இருக்குல்ல அதை குழந்தையா பா வச்சு எழுதியிருப்பாங்க அது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதினது குமரகுருபரர் முத்துக்குமார சுவாமி அப்படின்றது முருகனை சொல்றது ஓகேவா சோ அதுவும் எழுதினது குமரகுருபரர் அப்புறம் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகலிபுத்தர் இது லாஸ்ட் டைம் கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அது ஜெயகலா பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பாங்க ஜெயகலா பிள்ளைத்தமிழ் கொடுத்துட்டு ஜெயகலாரே ஆன்சர் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க நம்ம என்ன செய்வோம் ஜெயகலார் தான் முதல்ல எடுப்போம் அவரே அவரை மனதை நினைச்சு பாடுவாரா கான்செப்ட் தெரியாம எடுத்துடக்கூடாது ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் இவர் அடுத்து மறைமலைகள் பிள்ளைத்தமிழ் அன்பானந்தம் அடுத்து செங்கல் நீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் சிவஞான முனிவர் ஸோ இது வந்து இது ஓவராலாக இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சுன்னு பாருங்க ஒரு கிளாஸ் ஒரு டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கணும்னு பாருங்க முதல்ல அதோட முழு கதை நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அவங்க கூட கனெக்ட் ஆகக்கூடிய மற்ற ஆட்கள் அவங்களோட காலம் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன படிக்கும்போது அதோட கான்செப்ட் என்ன இருக்கு இந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்கு இதே மாதிரி உலானா என்ன குறவஞ்சினா என்ன எதுக்காக இது பாடப்படுது அப்படின்ற கான்செப்ட் அப்புறம் அதுல கொஸ்டின் ஏரியாவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வித் ஷார்ட்கட்டோட ஓகேவா அப்ப நமக்கு கான்செப்டும் தெரிஞ்சாச்சு ஷார்ட்கட்டும் தெரிஞ்சாச்சு இது அடுத்து ஸோ அதே திரும்பி ஒரு மைண்ட் மேப்பா நம்ம படிச்சதை அழகா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு சிம்பிளா ஞாபகம் அடுத்து அதை முடிஞ்சா எங்கெல்லாம் அதோட இமேஜ் ரெப்ரஸன்டேஷன் கிடைக்குதோ அதை விஷுவலா பார்த்து மைண்டுக்குள்ள வச்சுக்கிறது என்னதான் நமக்கு டேட்டா மறந்தாலும் எது மறக்காது விஷுவல் வந்து மறக்காது அப்போ அதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷுவல் ஓகேவா இவ்வளவுன்னா இப்படிதான் நம்மளோட ஒவ்வொரு கிளாஸும் நம்ம கொடுக்க போறோம் ஓகேவா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்மளோட நோட்ஸ் இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் இந்த நோட்டு நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் டெய்லி ஷேரும் ஆகிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம என்னென்ன கிளாஸ் கொடுக்குறோமோ எல்லா நோட்டும் இமீடியட்டா ஷேர் ஆகும் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்படியே உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம் இந்த டாபிக் லெட்டர் ஒரு டெஸ்ட் ஸோ ஒரு டெஸ்ட் வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக ஆயிரும் கரெக்டாக நம்ம என்ன படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை தாண்டி ஸ்கூல் புக்லேயும் இப்போ நம்ம சொன்னது வந்து ஸ்கூல் புக்குக்கும் அப்பாற்பட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இதை போய் நீங்கள் போய் ஸ்கூல் புக்கில் பிள்ளை தமிழ்னு தேடினீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்லாம் எங்கேயுமே கிடைக்காது அப்போ நம்மளோட நோட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இது டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டு போட்டோம் நல்ல குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் நம்ம அதில் தெளிவாக இருக்கிறோம் அவன் எங்கேனாலும் கொஸ்டின் கேட்க இப்போ சொல்லலாம்ல இப்போ ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இல்லையா பிள்ளை தமிழா என்ன கொஸ்டினாலும் கேள்வி இப்போ சொல்லலாம் இதே இப்போ முன்னாடி போய் நம்ம பிள்ளை தமிழ்ன்ற பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இல்லை புக்கில் கூடிய டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படி சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இப்படி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம முன்னாடி பார்த்த டாபிக் இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு வரவும் போகுது ஓகேவா ஸோ இதுவும் நம்ம பார்த்தாச்சும் சொல்லிட்டோம்